வணக்கம் நம்ம கேட்க போற கதை பேய் பங்களா பாகம் ரெண்டு ஏற்கனவே பாகம் ஒன்று கதை நான் போட்டிருக்கேன் அதை கேட்க அதுங்க அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கதைக்கு வாங்க அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மென்ஷன் மேலும் என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே மறக்காமல் பக்கத்துல பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும் சரி வாங்க நாம கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் ஒன்பது கார் ஒரு கேட்டை தாண்டி நின்றது டிரைவர் ரஃபேல் காரிலிருந்து இறங்கி கேட்டை மூடிவிட்டு வந்து திரும்பவும் காரை ஸ்டார்ட் செய்தான் இடதுபுறமாக திரும்பி போர்ச்சுகோவில் நிறுத்தினான் ஆகாயத்தில் மேகங்களின் பிடியிலிருந்து விடுதலை பெற்ற நிலா பங்களாவின் மேற்புறம் மஞ்சள் நிற ஒளியே பொழிந்தது ஜஸ்டின் பெர்னாட் காரிலிருந்து இறங்கினார் நல்ல பங்களா படத்தில் பார்த்தது போல் இருக்கிறது என்னுடைய பங்களா மாதிரியும் உள்ளது வீட்டை மேலும் கீழும் பார்த்து ஆராய்ந்த பின் கூறினார் பெர்னார்ட் கேட்டிலிருந்து இடதுபுறமும் வலதுபுறமும் பிரிந்த வழி இரண்டும் போர்டிகோவில் சந்தித்தன இந்த இரண்டு பாதைகளுக்கும் நடுவிலுள்ள பகுதி காடு போல் மரம் செடிகளால் நிறைந்திருந்தது ஏற்கனவே அங்கே இருந்த தொட்ட பகுதிதான் கவனிப்பார் இல்லாமல் காடாக மாறியிருந்தது ரஃபேல் கதவை திறந்தான் ஒரு பெரிய கிரீச்சர்களுடன் கதவு உட்புறமாக திறந்து கொண்டது ரஃபேல் டார்ச் லைட்டை எரிய உள்ளே நுழைந்தான் பிறகு தீக்குச்சியை கிழித்து முதலில் ஒரு சிம்னி விளக்கை ஏற்றினான் சிம்னியில் படிந்திருந்த புகை காரணமாக அதிலிருந்து அதிகமான வெளிச்சம் வரவில்லை மிகவும் கடுமையான துர்நாற்றம் அந்த வீட்டுக்குள்ளிருந்து வீசியது வெகு காலமாக கதவு ஜன்னல்களை பூட்டி வைத்திருந்ததால் அந்த வீட்டுக்குள் அடைபட்டிருந்த காற்று கெட்டியாகிவிட்டது போல் அறையை விட்டு வெளியேற மறுத்தது ரஃபேல் விளக்குடன் முன்னால் நடந்தான் ஆனால் பெர்னாடின் கண்கள் அந்த கூறியிருட்டையும் துரைத்து பார்க்கக்கூடியதாக இருந்தன அவர் லூசியின் கையை பிடித்துக்கொண்டு இருட்டியில் நிதானமாக நடந்தார் படிக்கட்டுகளை மிதித்தபடி அவர்கள் மேல் மாடிக்கு வந்தபொழுது வெகு காலமாக அங்கு குடியிருந்த சுவர்கோழிகளும் ஆந்தைகளும் வவ்வால்களும் திடீரென்று குரல் எழுப்பியபடி அவசர அவசரமாக பறந்து அலைமோதின பெர்னார்ட் தன் கையை உயர்த்தி அவற்றை திட்டுவது போல் எதையோ கூறினார் என்ன அதிசயம் அந்த குரல்கள் எல்லாம் கப் சிப் என்று அடங்கிவிட்டன அதற்கு பிறகு அவை அசையக்கூட இல்லை மாடியிலிருந்த விசாலமான அறை ஒன்றில் படுக்கை மற்றும் மேஜை நாற்காலி போன்றவை இருந்தன மரப்பொருட்கள் எல்லாமே அழகான சிற்ப வேலைப்பாடுகளுடன் விளங்கின எல்லாம் விலை உயர்ந்த தேக்குகள் மற்றும் கருந்தேக்கு மரங்களால் செய்யப்பட்டவை ரஃபேல் விளக்கை மேஜை மீது வைத்தான் மங்களான வெளிச்சம் அந்த அறைக்குள் ஒருவிதமான அரண்ட வெளிச்சத்தை பரப்பியது முதலில் அந்த விளக்கின் சிம்னியை நன்றாக துடைத்துவை பெர்னார்ட் கூறினார் ரஃபேல் துளைத்தான் விட வெளிச்சம் அறைக்குள் அதிகமாக பரவியது காலையில் தானே நீ உன் வீட்டுக்கு போகிறாய் எனவே நன்றாக ஓய்வெடுத்துக்கொள் உனக்கல் ஏற்படும் மாற்றங்களை நீ நாளை காலையில் உணர்வாய் அவற்றை நீ வேறு எவரிடமும் காட்டாமல் வெகு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் லூசியை உற்று பார்த்த பெர்னாட் கூறினார் லூசி பதில் எதுவும் பேசாமல் பெர்னாடை பார்த்து கொண்டிருந்தாள் நீ என்ன எதிர்பார்க்கிறாய் என்று எனக்கு தெரிகிறது இனிமேல் நமக்குள் எந்தவிதமான தொடர்பும் இருக்காது பெர்னாட் கூறினார் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என் உணர்வுகளை கிளந்தர செய்த நீங்கள் இப்பொழுது உறங்க சொன்னால் எப்படி அவள் கண்களிலும் வார்த்தைகளிலும் காம உணர்வு சொட்டியது லூசியை பொறுத்தவரை பெர்னாடுடன் அவளுக்கு ஏற்பட்ட உறவு அவளை வேறொரு உலகத்துக்கே அனுப்பியிருந்தது வெறும் உடல் இணைப்புகளில் மட்டுமே அடங்கிவிடும் ஓர் உலகம் அவள் வேறு எதை பற்றியும் யோசிக்க முடியாதவளாக மாறிவிட்டிருந்தாள் முற்றிலும் பைசாசிகமான முறையில் அவளை அந்த உணர்வுக்கு அடிமைப்படுத்தியிருந்தார் பெர்னாடு ஆனால் அவர் அதற்கு எதிரான இயல்புடையவராக இருந்தார் தொடர்ந்து ஒரே பெண்ணுடன் உறவு கொள்ளும் இயல்புடையவர் அல்ல பெர்னார்ட் அவரின் தேவை புதிய புதிய உடல்கள் அவர்களுடனான தனது தேவை முழுமையடைந்தவுடன் அவர்களை கொன்றுவிடுவது அவர் வழக்கம் அதற்கு வேறொரு காரணமும் இருந்தது அவரது உணவே உயிருள்ள மனித உடம்பின் சூடான ரத்தமும் இதயமும் தான் கூர்மையான நகங்களால் தேவையான இறையை பெறுவதும் அவருக்கு சுலபமாக இருந்தது பயங்கரமான இந்த செயல்கள் அவரது வாலிபத்தை நிரந்தரமாக வாழ வைத்துக் கொண்டிருந்தன சாத்தானின் வாரிசான பெர்னார்ட் தன் பௌதிக உடலை இப்படிப்பட்ட முறைகளினால் கட்டுக்கோப்புடன் பாதுகாத்து வந்தார் பெண்களுடனான புதிய புதிய உறவுகளும் அவர்களின் ரத்தமும் அவரை மிக அழகான ஒரு வாலிபராக தோற்றமளிக்கவும் உதவியது முதல் பார்வையிலேயே எப்படிப்பட்ட பெண்ணையும் வசீகரித்து விடும் வல்லமை அவரிடமிருந்தது பெர்னார்ட் தன்னை அழைத்த லூசியை கடுமையாக உற்று பார்த்தார் அந்த கண்களின் பகுதிகள் சிறப்பாக மாறிக்கொண்டிருந்தன அவள் உடலை ஊடுருவிய அந்த பார்வை லூசியை பயத்தால் நடுங்க வைத்தது அவள் தன்னையே மீறி அவர் கை விரல்களை கவனித்தாள் அப்பொழுது வாய் திறந்து கடவுளை என்று கூட அவளால் முடியவில்லை அதற்கு பதிலாக வேறு வார்த்தை எதுவும் அவள் நினைவுக்கு வரவும் இல்லை அந்த விரல்களில் இருந்த நகங்கள் கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் வளர்ந்து மேலெழும்பின ஒரு பறவையின் வேகத்துடன் பெர்னார்ட் லூசியை நெருங்கினார் சட்டு என்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவர் போல் பேசினார் உன்னை எதுவும் செய்யக்கூடாது என்பதை நான் அடிக்கடி மறந்து விடுகிறேன் இனிமேல் நீ ஒருபொழுதும் என்னை இதற்காக நெருங்கக்கூடாது நீ யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் உன் விருப்பப்படி தேர்ந்தெடுக்கலாம் மகிழ்ச்சியடையலாம் அதேபோல் நான் உயிர் வாழ்வதற்கு தேவையான பெண்களின் இதயத்தையும் ரத்தத்தையும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க நீதான் இனி ஏற்பாடு செய்ய வேண்டும் அதுவும் உறவு சுகம் அறியாத இளம் பெண்களாக இருக்க வேண்டும் இனிமேல் நீ என்னை இந்த நோக்கத்திற்காக நெருங்கினால் நான் நடந்து கொள்ளும் முறை வேறாக இருக்கும் பெர்னாடின் குரல் அமானுஷமாக அவளை எச்சரித்தது அவள் பதிலளிக்கவில்லை அவரையே பார்த்தபடி நின்றிருந்தாள் என்று பெர்னார்ட் தன் பழைய நிலைக்கு திரும்பினார் இன்னும் ஒரு விஷயம் இப்பொழுது நீயும் என்னைப்போல் மாறிவிட்டிருக்கிறாய் உனக்கும் இனிமேல் மனித ரத்தம் தான் உணவு உனக்குள் மாற்றங்கள் ஏற்படும் என்று நான் முன்னர் குறிப்பிட்டது தான் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த வாசலை நோக்கி நடந்தார் பெர்னார்ட் கீழ்ப்புறத்தில் ரஃபேல் எதையோ அடுக்கும் சத்தம் கேட்டது ரஃபேல் பெர்னார்ட் உரத்த குரலில் அழைத்தார் என்னங்க எஜமான் கீழிருந்து அவன் கேட்டான் இங்கே வா ரஃபேல் வேக வேகமாக படியேறி வந்தான் பொழுது விழுந்தவுடன் இவளை நீ இவளுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட வேண்டும் மீதி விவரங்களை ஏற்கனவே சொல்லித்தந்திருக்கிறேன் ஞாபகம் இருக்கிறதா இவள் எடுத்து வந்த பெட்டி காரில் தானே இருக்கிறது ஆமாம் எஜமான் ரஃபேல் பணியுடன் பதிலளித்தான் ம் நீ போகலாம் என்றவர் லூசியை பார்த்தபடி தொடர்ந்தார் நீயும் போய் படுத்துக்கொள்ளலாம் நாளிலிருந்து நமது திட்டப்படி எல்லாம் இங்கு ஆரம்பமாக வேண்டும் பெர்னாடின் குரல் உறுதியாக ஒழித்தது அத்துடன் பெர்னாட் அந்த அறையை விட்டு வெளியேறினார் அந்த வீட்டிலிருந்து ஒவ்வொரு அறைக்குளும் ஏறி இறங்கினார் பின்பு கீழ்த்தலத்துக்கு வந்தார் பார்க்க வேண்டிய அறைகள் இன்னும் வேறு ஏதாவது உள்ளதா பெர்னாட் ரஃபேலிடம் கேட்டார் இந்த வீட்டின் நிலவரை பகுதிகளில் சில அறைகள் உள்ளன அப்படியானால் அதையும் பார்த்து விடுவோம் ரஃபேல் விளக்கை எடுத்துக்கொண்டு வரவேற்பறையின் வலதுபுறத்தில் உள்ள ஒரு அறைக்குள் நுழைந்தான் அது ஒரு வித்தியாசமான அறை தரையிலிருந்த ஒரு பெரிய பலகிலுள்ள கொக்கியை பிடித்து ரஃபேல் உயர்த்தினான் கீழ் பதிந்திருந்த அந்த பலகை ஒரு கதவு போல் மேற்புறமாக உயர்ந்து மறுபுறம் சரிந்தது இருவரும் கீழ்ப்புறமாக நீண்ட படிக்கட்டுகளில் இறங்கினர் நமது பங்களாவை விட இது மிகவும் பாதுகாப்பானதாக தோன்றுகிறது இந்த நில வரை மிக விசாலமாக இருந்தது அதன் ஒரு மூலையில் இரண்டு கல்லறைகள் இருந்தன ஒன்று பெரியது மற்றது சற்று சிறியது இந்த கல்லறை யாருடையது பெர்னார்ட் கேட்டார் இந்த பங்களாவை கட்டிய வெள்ளைக்காரர் மற்றும் அவர் மனைவியை இங்கே புதைத்திருக்கிறார்கள் என்ற ரஃபேல் அந்த கல்லறைகளின் மேலிருந்த தூசிகள் மற்றும் பாசத்தை விட்டான் இந்த கல்லறைகளை நாம் பரிசோதிக்க வேண்டும் நெற்றியை சுரித்த பெர்னார்டு கூறினார் வீணாக அதெல்லாம் எதற்காக ரஃபேல் கேட்டான் இவற்றுக்குள் ஏதாவது ரகசியம் இருக்கலாம் என்று தோன்றுகிறது இந்த அறையை நாம் மிகவும் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் இப்படி ஒரு அறை இருப்பது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது எனவே நாம் இதன் மேற்பொருள்ள அருகே கவனத்துடன் பாதுகாக்க வேண்டும் சவப்பெட்டிகளை வைப்பதற்கு போல் இங்கு நாம் சில குழிகளை வெட்ட வேண்டும் அந்த மண்ணை அதன் அருகிலேயே போட்டு வைக்க வேண்டும் பள்ளம் தொண்டை யாரை அழைப்பது அதற்கேற்ற ஒரு நபரை கண்டுபிடிக்க வேண்டும் அவர் இங்கேயே கூட தங்கியிருந்து வேலை செய்யட்டும் நிறைய மது வகைகளை கொடு நம்முடைய வேலை முடிந்து போனால் ஒரு குழியை அவனுக்காகவும் ஒதுக்கிவிடு புரிகிறதா புரிந்ததாக தலையாட்டினான் விடயற்காலையில் லூசியை ரஃபேல் அவனது வீட்டுக்கு அழைத்துப் போனான் பெர்னார்ட் தந்தபடியே இருவரும் நடந்து கொண்டனர் லூசியின் கதையை எவரும் நம்பாமல் இருக்கவில்லை அந்த செய்தியை உடனே ஜானியின் வீட்டுக்கும் சொல்லி அனுப்பினர் விசாரணைக்காக வந்த போலீஸ்காரர்களும் லூசியின் கதையை நம்பி ஒப்புக்கொண்டு போனார்கள் அன்று நள்ளிரவில் லூசி திடமென்று விழித்தாள் சுவர்கடிகாரத்தில் மணி பனிரெண்டு முறை அடித்தது அத்தியாயம் பத்து நள்ளிரவில் கண் விழித்த பொழுது அவளுக்கு எந்தவிதமான களைப்பும் தோன்றவில்லை மாறாக புத்துணர்ச்சி தோன்றியது வீட்டுக்கு வெளியே சென்று உலாவ வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது இருட்டை கண்டாலே பயப்படுகிற அவள் இப்பொழுது நள்ளிரவிலும் இருட்டிலும் போக பயமற்றவளானால் லூசி ஸ்விட்சை தட்டினால் விளக்கு எரிந்தது படுக்கையிலிருந்து எழுந்து எதிரில் இருந்த நிலை கண்ணாடியில் ஒருமுறை தன்னை பார்த்து கொண்டாள் நைட் கவுனின் பட்டன்கள் கண்டுபோய் இருந்தன மார்பு பகுதி மிகவும் தாழ்ந்திருந்தது அந்த கண்களில் மட்டும் ஏதோ ஒரு ஒளி அவள் பார்வையில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருப்பதாக அவளுக்கு தெரிந்தது கலைந்திருந்த தலைமுடி நெற்றி மற்றும் முகப்பகுதிகளில் விழுந்து காற்றிலாடின இதழ்களில் ஈரம் அவற்றில் தீராத தாகம் குடிகொண்டிருப்பதாக தோன்றியது லூசி கண்ணாடியை நெருங்கி நின்று கொண்டிருந்தாள் தன் இதழ்களை உற்று கவனித்தாள் நன்றாக சிவந்திருந்தன அவை கண்ணாடியின் பளபளப்பான மேற்பரப்பில் தன் விரல்களை ஒட்டினாள் லூசி திருக்கிட்டாள் தான் கண்டது உண்மையா தன் உலங்கையை விரித்து விரல்களை பார்த்தாள் அவளால் நம்ப முடியவில்லை அவள் கைகளிலும் ஆறு விரல்கள் சந்தேகத்தை பொக்கிக் கொள்வதற்காக அவள் திரும்ப திரும்ப விரல்களை எண்ணி பார்த்தாள் சந்தேகமில்லை ஆறு விரல்கள் இடது கையால் கன்னத்தில் விழுந்திருந்த முடியகளை ஒதுக்கினாள் அட அந்த கையிலும் ஆறு விரல்கள் சந்தேகம் கொண்டவளாக தன் பாதங்களை கவனித்தாள் தனக்குள் மாற்றங்கள் ஏற்படும் என்று பெர்னார்ட் கூறியது உண்மைதான் ஆனால் அது இவ்வளவு விரைவில் நிகழும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை லூசி படுக்கை அறையிலிருந்து சமையல் கட்டுக்கு வந்தால் வெளியே எங்கேயாவது போவதுதான் அவள் நோக்கம் முன்புறமாக வெளியேறுவது ஆபத்து அப்பா படுத்திருக்கிறார் அவர் தூக்கத்தில் கூட எச்சரிக்கையாக இருப்பார் அது லூசிக்கு தெரியும் எனவே மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் முன்புற கதவை திறந்தால் தாழ்பால் விலகும் சத்தம் கேட்கும் அது மட்டுமல்ல நாயும் குறைக்க தொடங்கும் திருடர்களை பற்றிய செய்திகள் அடிக்கடி பத்திரிகைகளில் வெளிவருவதால் அப்பா நாயை வாசலுக்கு அருகில் சங்கிலியால் பிணைத்திருந்தார் சமையல் அறியை தாண்டி கதவை திறந்து வெளித்திணைக்கு வந்தவள் யாரோ படுத்திருப்பதை கவனித்தாள் நன்றாக இழுத்து போர்த்தி கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தார்கள் ஆள் யார் என்று அவளுக்கு விளங்கிவிட்டது முகுந்தன் இளைஞனான முகந்தன் தோட்டத்தையும் வீட்டு வேலைகளையும் கவனித்துக் கொள்பவன் இடுப்பில் துண்டு கட்டி கொண்டு அவன் விறகு வெட்டி போடுவதை அவள் எத்தனோ தடவை வெடிக்கை பார்த்ததுண்டு உருண்டு திரண்ட சதை பகுதிகள் குலுங்கி அசைவது பார்க்க வேடிக்கையாக இருக்கும் வழித்தால் எண்ணெய் எடுக்கலாம் போன்ற கட்டுடல் கைகளும் கால்களும் கரணை கரணையாக செதுக்கியது போல இருக்கும் இன்னும் திருமணமாகாத அவனை எந்த இளம் பெண்ணும் ஒரு தடவை திரும்பி பார்க்காமல் இருக்க மாட்டாள் வேட்டியை எடுத்து போர்த்தி மல்லாந்து படுத்திருந்த முகுந்தனை பார்த்தாள் வலை கம்பி போட்டியிருந்த அந்த பகுதியில் சன்னமான வெளிச்சம் இருந்தது நேரம் செல்ல செல்ல தன் கண்களுக்கு எல்லாம் மிகவும் தெளிவாக தெரிவதை உணர்ந்தாள் அவனுக்கு அருகில் உட்கார்ந்தாள் முகத்திலிருந்து அவன் போர்த்தியிருந்த துணியை சற்று விளக்கினாள் மூச்சு விடுவதற்கேற்ப அவன் மார்பு உயர்ந்து தாழ்ந்து கொண்டிருந்தது ரோமங்கள் அந்த மார்பு வழவழப்பாக இருந்தது அவள் கண்கள் கீழ்ப்புறமாக இறங்கின சதுரங்க கலம் போன்ற வயிற்று பகுதி இரண்டு பலகைகளை சேர்த்து போட்டு அவன் படுத்திருந்தான் தன்னுடைய நைட்கவனை காட்டி பலகை மீது போட்டவள் அவனுக்கு அருகில் படுத்துக்கொண்டாள் லூசியின் கைகள் அவன் உடலை தழுவின அவளின் மூச்சு காற்று முகத்தை தாக்கியவுடன் அவன் திருக்கிட்டு கண் விழித்தான் யாரது என்றவாறு எழுந்திருக்க முயன்றான் ஆனால் லூசி அவளை தடுத்தாள் அவள் கை அவன் மார்பின் மீது அழுந்தியபடி கிடந்தது அவனால் எழுந்திருக்க முடியவில்லை நான் தான் லூசி அவன் காதில் மந்திரித்தாள் வேண்டாம் லூசி இது தவறு என்றபடி அவன் அவளை ஒதுக்க முயன்றாலும் அவன் வாயை அவள் கைகள் புத்தின அவன் வார்த்தைகள் அவன் காதுகளுக்கே கூட கேட்கவில்லை முகுந்தனுக்கு சந்தேகம் தோன்றியது லூசிக்கு இவ்வளோ வலுவா அவளிடமிருந்து விடுபட எவ்வளவோ முயன்றும் அதில் தோல்வியடைந்த முகந்தனை லூசி தடவியிருந்த வாசனை திரவியங்கள் கடுமையாக தாக்கின அவள் கரங்கள் அவனை வலுவாக தழுவி பிடித்திருந்தன அன்று தான் வாழ்க்கையிலேயே முதன்முறையாக ஒரு பெண்ணால் இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட முடியும் என்பதை அவன் உணர்ந்தான் முகுந்தன் அன்று வரை புதிய சுகத்தை அனுபவித்தான் அவள் உதடுகள் அவன் கன்னங்களில் அலைப்பாய்ந்தன ஆமா உங்களை எத்தனை தடவை நான் வேடிக்கை பார்த்து பிரமித்து நின்றுக்கிறேன் தெரியுமா அப்படியா நானும் தான் உங்கள் வீட்டுக்காரருக்கு என்ன நடந்தது ம் அது ஒரு கதை என்ன செய்ய என்னை தவிர வேறு எந்த பெண்ணுக்கும் இப்படியெல்லாம் நடந்திருக்காது லூசி ரகசிய குரலில் கூறினாள் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து ஒரு வீடியோ எடுத்து பற்ற வைத்தான் மிகவும் களைப்பாக உள்ளது என்றவன் அருகிலிருந்த பானையிலிருந்து தண்ணீர் எடுத்து குடித்தான் நீங்கள் என்னை தெளித்தான் வந்தீர்களா இல்லை நான் சும்மா சற்று நேரம் காற்றாட உலாவி வரலாம் என்று வந்தேன் படுக்கையில் படுத்திருந்தேன் தூக்கம் வரவில்லை என்னால் நிம்மதியாக தூங்க முடியுமா என்ன முகுந்தர் லூசியை தன்னுடைய அறைக்குள் படுக்க வைத்தான் லூசியின் உடம்பில் எவ்வளோ இளமை எவ்வளோ கவர்ச்சி ஆனால் அவளின் உடல் வலு அவனை வியப்படை வைத்தது ஒருவேளை அது தன் பிறமையாக இருக்குமோ என்னவோ அவள் என்ன என்னுடன் பலபரட்சி நடத்துவா வந்திருக்கிறாள் ஒரு காரின் பின்புறத்தை ஒற்றையாளாக பிடித்து உயர்த்தக்கூடிய அவன் சக்தி மீதே அவனுக்கே நல்ல நம்பிக்கை இருந்தது தூக்க கலக்கத்தில் ஒருவேளை அப்படி தெரிந்திருக்கலாம் லூசி மீண்டும் அவன் உணர்வுகளை தூண்டிவிட்டாள் அவர் ரத்தம் அக்னி திராவகம் போல் உடலின் ரத்த குழாய்களில் விரைவாக பாய்ந்தது அவள் அவனை மீண்டும் ஆகாயங்களின் இடைவெளிக்கு அழைத்து போனாள் என்னை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா லூசி கேட்டாள் நிறையவே என்னை மறந்து விடுவீங்களா முடியுமா இதை எவரிடம் சொல்ல மாட்டீர்களே மாட்டேன் சொல்ல மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும் படுத்துக்கொள்ளுங்கள் நான் கொஞ்ச நேரம் காற்றாட போய்விட்டு வருகிறேன் லூசி எழுந்தாள் இந்த நள்ளிரவில் எங்கே தனியாக போகிறீர்கள் முகுந்தன் கேட்டபடி எழுந்தான் உலாவிட்டு வரப்போகிறேன் நான் கூட வரட்டுமா வேண்டாம் என்று கையால் சைகை செய்தவள் கதவை திறந்து கொண்டு வெளியேறினாள் அவன் அவளையே வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் அதுவரை ஒளி வீசிக் கொண்டிருந்த பிரேச்சந்திரன் மேகங்களுக்குள் புதிந்தது வானத்தை பார்த்தான் மேற்கு புற நட்சத்திர கூட்டத்தை மறைத்தபடி கருமேகங்கள் நகர்ந்து கொண்டிருந்தன வழக்கமாக நள்ளிரவுக்கு பிறகு நல்ல மழை பெய்வது அவனுக்கு தெரியும் மழை என்றால் சரியான மழை சில வேளைகளில் இடி மின்னல்கள் அதிகமாக இருக்கும் அவர் நினைத்த வினாடியிலேயே பிரமாணமான மின்னல் ஒன்று கண்ணை பறித்தது அதன் நைட் கவன் அணிந்த லூசி காற்றில் அசைந்தாடும் ஓரப்பகுதிகளுடன் நடந்து கொண்டிருப்பதை முகுந்தன் கவனித்தான் திடமென்று காதை செவிடாக்கும் இடியோசை கேட்டது ஆகாயமே இடிந்து விழுந்தார் போன்ற சத்தம் கடவுளே லூசி பயந்து அலறப்போகிறாள் என்றவன் வாசலில் இருந்து இறங்கினான் மறுபடியும் ஒரு மின்னல் லூசியோ எந்தவிதமான பயமும் இல்லாமல் நடந்து கொண்டிருந்தால் வீட்டின் பின்புறத்தில் சுமார் மூன்று ஏக்கருக்கு மேல் இருந்தது அவர்களது நிலம் அந்த இடம் முடிவடையும் இடத்தில் ரோடு ஆரம்பிக்கிறது ரோட்டுக்கும் நிலத்துக்கும் நடுவே ஒரு பெரிய வெளிச்சுவர் இருந்தது லூசி நடந்து கொண்டே இருந்தால் மின்னலும் இடியும் இடைவிடாமல் தொடர்ந்து கொண்டிருந்தாள் எதனால் லூசி இரவில் அந்த பக்கம் போகிறாள் முகுந்தனுக்கு எதுவும் விளங்கவில்லை அவனை பொறுத்தவரை அது ஒரு ஆச்சரியமான சம்பவம் சற்றென்று அவன் மனதில் ஏதோ புலப்பட்டது அவன் படித்திருந்த சில கதைகள் சில அசாதாரமான சம்பவங்கள் நடைபெறுவதாக படுத்த கதைகள் அவை அதெல்லாம் ஒருபொழுதும் நடக்க முடியாத கற்பனைகள் என நினைத்திருந்தோம் இப்பொழுது எதற்காக அத்திகை காட்சிகள் மனதில் மேலெழும்புகின்றன பொழுதை போக்க படித்தவை பொருள் உள்ளவைதானா லூசி அப்படிப்பட்ட ஏதாவது ஒன்றாக மாறிவிட்டிருக்கிறாளா லூசியின் உடம்புக்குள் ஆவி ஏதாவது புகுந்து கொண்டிருக்கிறதா ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்தால் லூசியை காப்பாற்ற வேண்டுமே முகந்தன் வேகமாக நடக்க தொடங்கினான் அவன் ஏறத்தாழ லூசியை நெருங்கியபொழுது பளீரென்று ஒரு மின்னல் மின்னியது அவள் சட்டென்று திரும்பினால் அந்த உருவத்தைக் கண்டு முகந்தன் திருக்கிட்டான் அத்தியாயம் பதினொன்று மின்னலின் பளபளத்த ஒளியில் முகந்தன் லூசியின் கண்களை பார்த்தான் அவை ஜொலிக்கும் ரெண்டு வைரக்கற்களை இருந்தன என்ன லூசி எதற்காக இப்படி பார்க்குறீங்க நான் பயந்து போய்விட்டேன் சற்று நேரத்துக்கு முன்பு நினைவுக்கு வந்த பயங்கர கதையின் திகிலூட்டும் ஒரு கதாபாத்திரமாக மாறிவிட்டிருந்த லூசியின் பார்வையில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை துளைத்து ஊடுருவும் பார்வை எவரையும் பீதிப்படுத்தும் அவள் பார்வை அவன் இதயத்தை பிறப்பது மாதிரி தோன்றியது தன் முதலாளியின் மகள் லூசி தானா அல்லது ஏதாவது பைசாசிகமான ஒன்று இப்படி வேடமிட்டு வந்துள்ளதா லூசி நான் தான் முகுந்தன் வந்திருக்கேன் நடுங்கிய குரலில் கூறினான் அவள் பார்வையை தாங்க முடியாமல் அவனது வலுவெல்லாம் வடிந்து போய்விட்டிருந்தது மின்னல் குறிப்பிட்ட இடைவெளிகளில் தொடர்ந்து மின்னிக் கொண்டிருந்தது ஒவ்வொரு மின்னலின் போதும் லூசி மின்னி மறைவது போல் தெரிந்தாள் நீ எதற்காக என்னை தொடர்ந்து வந்தாய் கரகரப்பான குரலுடன் அவள் அவனுக்கு நேராக வலது கையை நீட்டி கேட்டாள் அந்த கை மட்டும் நீண்டு வந்தது அந்த கையை பார்த்தான் ஆறு விரல்கள் விரல் முனைகளில் கூர்மையான நகங்கள் அடுத்த நிகழ்ச்சி கண்மூடி திறப்பதற்குள் நடந்தது அவள் கை அவன் மார்பைத் தொட்டது அவன் பின்புறமாக நகர முயன்றான் ஆனால் முடியவில்லை ஒரு கற்சிலை போல் சமைந்துவிட்டான் அவன் அந்த கையின் நகங்கள் அவன் மார்புக்குள் ஊடுருவின சுலபமான அந்த பகுதி லகுவாக பிளவுபட்டது அதன் பிறகு முகுந்தனுக்கு எதுவும் புரியவில்லை பின்புறமாக சரிந்து விழுந்தான் அந்த உடம்பு கூட்டுக்குள் எதையும் இல்லாமல் கிடந்தது சற்று நேரத்தில் எங்கிருந்தோ ராக்கோழி ஒன்று குவியது லூசி அந்த உடலை பார்த்தபடி இருந்தாள் அவள் உதடுகளில் பிசாசத்தனமான ஒரு சிரிப்பு தோன்றியது மேற்கு மின்னல் மின்னி இடித்தது ஆயிரம் பாம்புகள் ஒரே சமயத்தில் நெளிவதை போல் மின்னல்கள் பாய்ந்தன பெருத்த இறைச்சலுடன் மழை பெய்ய தொடங்கியது வலுவான மழை ஆகாயம் முழுக்க ஓட்டை விழுந்து இருக்கிற தண்ணீரை எல்லாம் கொட்டி விடுவது போன்ற மழை மழைத்துளிகள் அவள் உதடுகள் கைகள் மார்பு பகுதியில் இருந்த இரத்த எல்லாம் கழுவி கலைத்தது கனமான அந்த மழையில் நனைந்தபடி அவள் வீட்டை நோக்கி திரும்பினாள் கட்டு வழியாக தனது படுக்கை அறையை அடைந்தாள் ஈரமான நைட் கவுனை குளியலறைக்குள் வீசி எறிந்துவிட்டு கட்டிலில் விழுந்து போர்வியை இழுத்து போர்த்தி கொண்டாள் முகுந்தனை காணவில்லை என்றபொழுதும் எவரும் எதையும் கவனிக்கவில்லை முகுந்தன் அவனாகவே கதவை திறந்து வெளியேறியிருக்க வேண்டும் என்று நினைத்தனர் அவன் படுத்திருந்த அறையின் கதவு விரிய திறந்து கிடந்தது சற்று நேரம் கழித்து குறிக்கும் சத்தம் கேட்கவே லூசியின் அப்பா தொடர்ந்து பக்கம் போனார் நாய் ஓடிய திசையிலேயே அவரும் ஓடினார் மழை நீரால் கழுவி விடப்பட்ட முகந்தனின் உடல் சோகத்துக்குரியதாக சுத்தமாகி கிடந்தது அது நிர்வாணமாக கிடந்தது மார்பு பகுதியில் யாரோ பெயர்த்தெடுத்தது போல் ஒரு ஓட்டை அப்பா திருக்கிட்டார் அவருக்கு எதுவும் விளங்கவில்லை அவர் உடனே பக்கத்து வீட்டில் உள்ள சர்க்கிள் இன்ஸ்பெக்டரிடம் விவரம் தெரியப்படுத்தினார் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மாதவன் குருவிலை அதாவது லூசியின் அப்பாவுக்கு நெருங்கிய நண்பரும் கூட நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து செஸ் விளையாடுவார்கள் வீட்டு பிரச்சனைகளை கூட குருவிலை அவரிடம் மனமிட்டு பேசுவது வழக்கம் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மாதவன் ஓர் இளைஞர் அழகான ஆரோக்கியமான உடல்வாக கொண்டவர் இயல்பிலேயே விளையாட்டில் ஆர்வம் கொண்ட ஸ்போர்ட்ஸ்மேன் உடற்பயிற்சி செய்வதிலும் ஆர்வமுடையவர் இருவரும் முகுந்தனின் உடல் கிடந்த இடத்தில் நெருங்கினர் கடுமையான மழை பெய்திருந்ததால் அந்த இடத்தில் எந்தவிதமான தடயங்களோ அடையாளங்களோ தெரியவில்லை சற்று நேரம் அந்த உடலை உற்று பார்த்த மாதவன் வாருங்கள் ஸ்டேஷனுக்கு போய் இதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்யலாம் என்று குருவிலையை அழைத்தார் வீட்டில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வருகிறேனே என்றார் குருவிலை அவசரமில்லை வீட்டில் சொல்லிவிட்டே வாருங்கள் நான் காத்திருக்கிறேன் மாதவன் கூறினார் ஓட்டமாக ஓடி வந்தவர் மனைவியை அழைத்து விவரத்தை அவள் காதில் போட்டார் நீ லூசியிடம் இதை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டிருக்காதே பாவம் ஏற்கனவே அவள் மனம் நொந்து போயிருக்கிறாள் இதையெல்லாம் பார்த்தால் அவளால் தாங்க முடியாது ஒன்று கிடக்க ஒன்று நடந்தால் நமக்கு தான் கஷ்டம் மனைவியிடம் எச்சரித்தார் குருவிலை ஸ்டேஷனுக்கு சென்றவர் புகார் எழுதி கொடுத்தார் தொடர்ந்து போலீசார் சிலரும் சப் இன்ஸ்பெக்டர் ஒருவரும் மாதவனுடன் சேர்ந்து குருவிலையின் வீட்டுக்கு வந்தனர் போலீஸ் வேன் கேட்டை பொழுதே அவளுக்கு விஷயம் விளங்கிவிட்டது சற்றென்று வீட்டுக்குள் மறைந்தாள் வழக்குப்படியான போலீஸ் சோதனைகள் முடிந்து முகுந்தனின் உடல் போஸ்ட்மார்ட்டத்துக்காக வேனில் ஏற்றப்பட்டது போலீஸ் இது தொடர்பாக யார் யாரெல்லாமோ விசாரித்தனர் ஆனால் எதுவுமே பிடிபடவில்லை இதயம் மட்டும் எப்படி காணாமல் போனது என்பதும் எவருக்கும் விளங்காததால் விசாரணையை தொடர்வதும் கடினமாக இருந்தது மனிதரின் இதயம் மட்டும் யாருக்கு தேவையாக இருந்திருக்கும் செய்தியை கேள்விப்பட்டவர்கள் வியப்பால் மூக்கின் மேல் விரல் வைத்தார்கள் ஒருவேளை ஏதாவது பிசாசின் வேலையாக இருக்குமோ யாரோ ஒருவர் கேட்டார் லூசி வழக்கம் போல் காலையில் எழுந்தவள் முதல் வேலையாக நைட் கவுனை துவைத்து காயப்போட்டாள் பத்திரமாக மடக்கி பெட்டியின் அடியில் வைத்தாள் ஒருவேளை இரத்த துளைகள் ஒன்று ரெண்டாக எங்காவது ஒட்டி கொண்டிருந்தால் தன் மீது சந்தேகம் ஏற்படக்கூடும் என்று பயந்தாள் காலை பலகாரம் சாப்பிடுவதற்காக அம்மா கூப்பிட்ட பொழுது டைனிங் டேபிளுக்கு அருகே வந்து உட்கார்ந்தாலும் எதையும் சாப்பிடவில்லை கணவரை பிரிந்த துயரம் காரணமாக இருக்கும் என்று அவள் அம்மா நினைத்தாள் மதிய சாப்பாட்டுக்கு அழைக்க வந்தபொழுது லூசி நல்ல தூக்கத்தில் இருந்தாள் அவளை எழுப்பிய அம்மா கேட்டாள் என்ன உனக்கு பசிக்கவில்லையா வேண்டாம் எனக்கு பசிக்கவில்லை சொல்லிவிட்டு கவிழ்ந்து படுத்து கொண்டாள் நீ இப்படியே பட்னி கிடந்தால் எப்படி ஏதாவது கொஞ்சம் சாப்பிடு இல்லாவிட்டால் கொஞ்சம் பாலாவது குடி வேண்டாம் அம்மா அதன் பிறகு அம்மா அவளை வற்புறுத்தவில்லை சூரியன் மறைந்து விட்டது வீட்டில் விளக்கேற்றினார்கள் லூசி எழுந்தாள் ஒரு இருட்டாக இருந்தது இருப்பினும் அந்த இருட்டில் லூசிக்கு கண் நன்றாக தெரிந்தது அவள் கண்களில் தூக்க கலக்கமே தெரியவில்லை பாத்ரூமுக்கு போய் முகம் கழுவிவிட்டு வந்தபொழுது அப்பா எதிரில் வந்தார் லூசி நீ இப்படியே இருந்தால் எப்படிமா வந்து ஏதாவது கொஞ்சம் சாப்பிடு எத்தனை நாள் இப்படி சாப்பிடாமல் இருப்பாய் இவையெல்லாம் நாம வரவழைத்துதா என கடவுளின் செயல் அல்லவா அவளை ஆறுதல் படுத்துவதற்காக பேசினார் லூசி அதை கவனிக்கவே இல்லை முகுந்தனை பற்றி செய்தி ஏதாவது உண்டாய் என்று அறிய விரும்பினாள் ஆனால் அப்பாவிடம் அதை பற்றி எப்படி கேட்பது ஆனால் தெரிந்து கொள்ள அவள் மனம் பரபரத்துது லூசி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம முகுந்தன் இறந்து போயிட்டான் அப்பாவை பேச்சு துவக்கினார் அப்படியா எனக்கு தெரியாதே அவள் குரலில் மேற்கொண்டு அறியும் அவள் இருந்தது போலீஸ்காரர்கள் வந்து பிணத்தை எடுத்து கொண்டு போனது கூடவா உனக்கு தெரியாது உன்னிடம் சொல்ல வேண்டாம் என்று அம்மாவிடம் சொல்லியிருந்தேன் வீணாக மன வருத்தப்பட வேண்டாமே என்பதற்காகத்தான் தடுத்தேன் முகுந்தன் எப்படி இறந்தாராப்பா அதுதான் எப்படி என்று இன்னும் தெரியவில்லை ஓ அவன் இறந்திருப்பதே அதிசயமாக இருக்கிறது போஸ்ட்மார்ட்டம் செய்தபொழுது அந்த உடலில் இதயம் என்கிற உறுப்பையே காணோம் அது யாரோ பிடுங்கி எடுத்தது போல் இருந்ததாம் பிறகு ஒரே குழப்பமாக உள்ளது என்ன செய்வது என்று புரியாமல் தவிக்கிறார்கள் போலீஸ்காரர்கள் இருந்தும் விசாரணையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் லூசி மௌனமாக டைனிங் டேபிளின் முன்னால் அமர்ந்தாள் அம்மா தாகமாக இருக்கிறது கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் சமையல் கட்டை நோக்கி குரல் கொடுத்தாள் மேரி கொஞ்சம் வினிகர் ஊற்றி அவளுக்கு தண்ணீர் கொடு அவள் களைப்பு நீங்கட்டும் சமையல் கட்டில் அம்மா யாரிடமோ பேசுவது கேட்டது அது யாரம்மா மேரி லூசி கேட்டாள் அப்பொழுது தான் அப்படி ஒரு பெயரையே அவள் கேள்விப்பட்டாள் ஹவுஸ்வைப் அனுப்பி வைத்திருக்கிறார் என்னுடன் கூடமாட வேலை செய்வதற்காக அவரின் மூத்த பெண் தான் மேரி சமையல் கட்டிலிருந்து அம்மா குரல் கொடுத்தாள் ஹவுஸ்வைஃபை குறித்து லூசி கேள்விப்பட்டிருந்தாள் ஆனால் அவர் குழந்தைகளை பற்றி லூசிக்கு எதுவும் தெரியாது சிறு வயதிலிருந்தே போர்டிங்கில் படித்து வளர்ந்த லூசிக்கு உள்ளூர்காரர்களுடன் அவ்வளவாக பழக்கமில்லை மேரி தம்ளரில் தண்ணீர் எடுத்து வந்தாள் லூசி அவளை ஏற இறங்க பார்த்தாள் சுறுசுறுப்பாக இருந்தாள் வயது பதினேழுக்கு மேல் இருக்காது அழகாக அணிந்திருந்தாள் உருண்டு தடித்த அங்கங்கள் துடுதுடுப்பான கண்ணப்பகுதிகள் உயர்ந்த மார்பு பிரதேசம் லூசி அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் பிறகு கிளாஸை எடுத்தாள் மிகவும் கவனத்துடன் எடுத்தாள் தன் கையில் உள்ள விரல்களை வேறெவரும் பார்த்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தாள் தண்ணீரை குடித்துவிட்டு எழுந்தாள் அப்பா லூசியை வெளியிலிருந்து அழைத்தார் லூசி போர்டிகோவை நோக்கி நடந்தாள் அவளை பார்த்தவுடன் நாய் குறைக்கத் தொடங்கியது இடைவிடாமல் குறைத்தது டைகர் சோ வந்திருப்பது நம்ம லூசி தானே ஏன் குறைக்கிறாய் அப்பா நாயை அதட்டினார் இருப்பினும் நாய் குறைப்பதை நிறுத்தவில்லை லூசி டைகரை ஒரு தடவை உற்று பார்த்தாள் திடீரென்று எதனால தாக்குண்டது போல் ஓலமிட்ட நாய் அங்கிருந்து ஓடி விழுந்தது அந்த காட்சி லூசிக்கே வியப்பாக இருந்தது உட்காரமா அவள் சற்று தூரத்தில் அமர்ந்தாள் அப்பொழுது ஒரு கார் கேட்டை தாண்டி வந்து கொண்டிருந்தது அத்தியாயம் பனிரண்டு இந்த நேரத்தில் யார் வருகிறார்கள் குருவிலை வெளிப்புறமாக பார்த்தார் வந்தது ஒரு டாக்ஸி ஒருவேளை ஜானியின் வீட்டிலிருந்து யாராவது வந்திருப்பார்களோ நேரம் நன்றாக இருட்டி விட்டிருந்தது கார் கேட்டின் அருகில் நின்றுவிட்டது அந்த பகுதி ஏற்கனவே சற்று இருளாக இருந்தது படந்து வளர்ந்திருந்த ஒரு பாதா மரத்தின் கிளைகள் அந்த பகுதியை மறைத்திருந்தன கதவு திறந்து மூடும் சத்தம் கேட்டது திடகாத்திரமான ஒரு மனிதர் அவர்களை நோக்கி நடந்து வந்தார் பேண்ட் ஷர்ட் அணிந்திருந்தார் ஜஸ்டின் பெர்னார்ட் லூசி சட்டென்று தெரிந்து கொண்டால் மரணமில்லாத மனிதன் பழக்கப்பட்டவர் என்பதை வெளிக்காட்டிக் கொள்ள விரும்பாமல் நாற்காலியிலிருந்து எழுந்து நின்றாள் பெர்னார்டை சந்தேகத்துடன் பார்த்த குருவிலை தன் இருக்கையிலிருந்து எழுந்தார் மிஸ்டர் குருவிலை நீங்கள் தானே பெர்னார்ட் கேட்டார் ஆமாம் நான் தான் உங்களை சந்திக்க நேர்ந்ததில் மகிழ்ச்சி கை குலிக்கியபடி பெர்னார்ட் கூறினார் நாற்காலியில் அமர்ந்த பெர்னார்ட் லூசியை பார்த்தார் இது உங்கள் மகளா இல்லாதவரை போல் கேட்டார் ஆமாம் பேர் லூசி அதாவது ஜானியின் மனைவி கல்லூரி லெக்சரர் ஜானி அப்படித்தானே குருவிலியை பார்த்து கேட்டார் பெர்னார்ட் ஆமாம் உங்களுக்கு ஜானியை தெரியுமா தெரியும் இப்பொழுது நான் அவரை பார்க்க முடியுமா அது ஒரு பெரிய கதை சார் கல்யாணம் முடிந்து இன்னும் ஒரு மாதம் கூட ஆகவில்லை அதற்குள் யாரோ ஜானியை என்ன உண்மையாகவா ஜானியின் அப்பா என் நெருங்கிய நண்பர் சார் என்ன ஒரு சோகம் இவர்களின் கல்யாணத்துக்கு கூட என்னால் வர முடியாமல் போய்விட்டது பேசிய பெர்னார்ட் கேட் பக்கமாக பார்த்தார் கேட் அருகிலிருந்த நாய் இடைவிடாமல் குறைத்து கொண்டிருந்தது அங்கு வந்த வினாடியிலிருந்து அது குறைத்து கொண்டிருந்தது பொறுக்க முடியாத குரு விலை டைகரை அருகே அழைத்தார் நாய் வாளை இரு கால்களுக்கிடையில் சொருகியபடி அவரிடம் வந்தது கம்பீரமான அந்த நாய் தன்னை நெருங்கிய முறையை பார்த்து குரு விலை வியப்படைந்தார் நீ ஏன் பயப்படுகிறாய் குரு விலை அந்த நாயை பார்த்து கேட்டார் சத்தென்று ஓலமிடத் தொடங்கிய நாய் அடுத்து வினாடியே கேட்டை நோக்கி ஓடத் தொடங்கியது இன்னும் நீங்கள் யார் என்று சொல்லவில்லையே குரு விலை தயங்கியபடி கேட்டார் சொல்கிறேன் பெயர் ஜஸ்டின் பெர்னார்டு ஒரு எஸ்டேட் உரிமையாளர் தொழிலாளர்களுடனான தகராறினால் இப்பொழுது எஸ்டேட் முழுவதும் காடாக மாறிவிட்டிருக்கிறது ஒரு வகையில் பார்த்தால் இப்பொழுது நிம்மதியாக இருக்கிறது பெர்னார்ட் ஆறுதல் அடைந்தவர் போல் பேசினார் இப்பொழுது எங்கு வசிக்கிறீர்கள் எனக்கு எஸ்டேட் வாழ்க்கை வெறுத்து போய்விட்டது பக்கத்திலேயே ஒரு பங்களா இருக்கிறதே அதுதான் வெள்ளைக்காரர் கட்டிய பழைய பங்களா அதை வாங்கி அங்கு தான் குடியிருக்கிறேன் ஓ மிஸ்டர் வில்சனுடைய பங்களாவை சொல்கிறீர்களா ஆமாம் அதுவே தான் குடும்பத்தோடு தங்கியிருக்கிறீர்களா அந்த பிக்கல் பிடுங்கள் எதுவும் எனக்கு இல்லை ஒரு வேலையால் ஒரு டிரைவர் நான் மூன்றே பேர்தான் இங்கே குடி வந்த பிறகு உங்களை பற்றி கேள்விப்பட்டேன் அது ஒரு விபத்து வேறு என்ன சொல்வது மேரி மேரி சாருக்கு சூடாக குருவிலை உட்புறம் பார்த்து குரல் கொடுத்தார் வேண்டாம் எனக்கு இப்பொழுது எதுவும் வேண்டாம் நான் சாப்பிடும் விஷயத்தில் ரொம்பவும் கண்டிப்பாக இருப்பவன் உணவு நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் பச்சை தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன் நீங்கள் இவ்வளோ வற்புறுத்துவதால் ஒரு தம்ளர் தண்ணீர் போதும் தண்ணீர் வாமா எடுத்து வந்தால் மேரி பெர்னார்ட் அவளை உற்று கவனித்தார் லூசியை விட இளமையுடனும் அழகாகவும் இருந்த மேரியை பெர்னார்ட் கண்ணிமைக்காமல் பார்த்தார் இவருக்கு அவளை மிகவும் பிடித்து போனது அவர் மனதுக்குள் மேரி குட்டியின் மீது ஒரு டிக்மார்க் விழுந்தது தண்ணீரை குடித்துவிட்டு தம்ளரை அவளிடம் கொடுத்தார் எழுந்தபடி பேசினார் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்பொழுது வீட்டு பக்கம் வாருங்கள் லூசியும் வரலாம் என் வீட்டில் ஒரு நல்ல லைப்ரரி உள்ளது நாவல்கள் வரலாறு என்று ஏகப்பட்ட புத்தகங்கள் உள்ளன வருகிறோம் லூசி கூறினால் பெர்னார்டு விடை பெற்றார் லூசியும் குருவிலையும் கேட் வரை வந்து அவரை வழி அனுப்பினர் ரஃபேல் காரு கருகில் நின்று கொண்டிருந்தான் பெர்னார்ட் ஏறியதும் கார் புறப்பட்டது திரும்பி வரும்பொழுது ஏதோ நினைவு வந்தவராக குருவிலை டைகர் டைகர் என்று நாயை அழைத்தார் அது எழுந்திருக்க முடியாதது போல் ஒரு மூளையில் சுருண்டு படுத்திருந்தது பார்த்தால் ஒரு பெரும் புள்ளி என்று தோன்றுகிறது ஒரு பிரபுவை போல் காட்சியளிக்கிறார் இல்லையா லூசியை பார்த்து குருவிலை கேட்டார் ஆமாம் சந்தேகமில்லாமல் அவர் ஒரு பிரபுதான் மறுநாள் பொழுது விழுந்த பிறகும் டைகர் அசைவற்று படுத்திருந்தது சந்தேகம் அடைந்த மேரி அதன் அருகில் சென்று பார்த்தால் கூப்பிட்டால் நாய் அசையவே இல்லை டைகர் இறந்து போய் இருந்தது பெர்னாடின் அதிசயமான கைகள் டைகரை கொன்றுவிட்டதை எவரும் தெரிந்து கொள்ளவில்லை டைகர் இறக்க வேண்டியது லூசிக்கும் ஒரு தேவையாக இருந்தது அவளை பார்க்கும்பொழுதெல்லாம் அது வினோதமாக குறைத்து கொண்டிருந்ததே அதற்கு காரணம் பிசாசுகளை பார்க்கும்பொழுது நாய்கள் பயந்து குறைக்க தொடங்கும் என்று லூசி கேள்விப்பட்டிருந்தால் அது உண்மைதான் என்பது இப்பொழுது புரிந்தது பிசாசிகம் அவளுள் பூரணமாய் நிறைந்துவிட்டிருக்கிறது முகுந்தனின் மரணத்தை குறித்து விசாரணை நடைபெற்ற போதிலும் எந்தவிதமான முடிவும் தெரியவில்லை மாதவன் லூசியின் வீட்டுக்கு வந்தார் முகுந்தனுக்கு விரோதிகள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார் அப்படி எவரும் இருப்பதாக தெரியவில்லை என்று குருவிலை பதிலளித்தார் இரண்டு நாட்களுக்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவர் கையில் கிடைத்தது மரணம் அடைவதற்கு முன்னால் அவன் ஏதோ ஒரு பெண்ணுடன் தொடர்பு கொண்டதாக அது கூறியது மாதவன் அது குறித்து குருவிலையுடன் பேசினார் முகுந்தனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அவரை எனக்கு நீண்ட காலமாக தெரியும் அவனை பற்றி தவறாக சொல்வதற்கு எதுவும் இல்லை ரொம்ப நல்லவன் உங்களுக்கு தெரிந்த வரையில் அது உண்மையாகவும் இருக்கலாம் ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அவனது நடத்தை அவ்வளோ நல்லதாக தோன்றவில்லை என்ன இப்படி சொல்றீங்க அவன் மரணமடைந்த அன்று ஏதோ ஒரு பெண்ணுடன் தொடர்பு கொண்டிருக்கிறான் குருவிலை நெற்றியே சுழித்தார் யார் என்று சந்தேகப்படுவது மனைவியையும் மகளையும் சந்தேகப்பட முடியாது பிறகு இருப்பது மேரி குட்டித்தான் எப்படி இருந்தாலும் விரைவிலேயே விவரம் வெளியாகிவிடும் மாதவன் உறுதியுடன் பேசினார் லூசி அவர்களுக்கிடையே நடந்த உரையாடலை கவனித்துக் கொண்டிருந்தால் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மாதவன் அந்த வீட்டுக்கு அடிக்கடி வருவது உண்டு எனவே அந்த குடும்பத்தாருக்கு மாதவன் நன்கு பழக்கமானவராக இருந்தார் எவரையும் கவரும் முகம் மாதவனுக்கு லூசிக்கும் அவரை மிகவும் பிடிக்கும் ஆனால் முகுந்தனின் மரணத்துக்கான காரணத்தை விரைவிலேயே கண்டுபிடித்து விடுவதாக அவர் கூறியவுடன் லூசியின் இயல்பு மாறிவிட்டது ஒருவேளை அதை கண்டுபிடித்து விட்டால் அவள் குற்றவாளி கூண்டில் ஏற வேண்டியிருக்கும் அப்படி ஒரு நிலையை அவளால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை சாயந்திர நேரமான பொழுது லூசி உடை மாற்றினாள் மேரியை அழைத்தாள் என்ன சின்னமா மேரி கேட்டபடி அவள் அருகே வந்தாள் நேற்று வந்திருந்தாரே ஒரு பெரியவர் அவர் வீட்டுக்கு போகிறேன் துணையாக நீயும் வர வேண்டும் ஐயோ நேரம் இருட்ட தொடங்கி விட்டதே மேரி பயந்தவளாக சொன்னாள் அங்கு மனிதர்களை பிடித்து சாப்பிடுபவர்கள் யாரும் இல்லை நாம் போனவுடனே திரும்பி வந்துவிடலாம் எனக்கு பயமாக இருக்கிறது சின்னம்மா பெரியம்மா ஏதாவது சொல்வார்கள் நான் தானே உன்னை அழைத்துக்கொண்டு போகிறேன் வேண்டுமானால் நானே அம்மாவிடம் சொல்லிவிட்டு கூட்டி போகிறேன் அம்மாவிடம் விஷயத்தை கூறினாள் இந்த இருட்டு நேரத்தில் எங்கேயும் வெளியே போக வேண்டாம் விழுந்த பிறகு போனால் போதும் அம்மா தடுத்தாள் அப்படியானால் போகவில்லை அம்மா லூசி கோபத்துடன் படுக்கை அறையில் நுழைந்து படுத்துக்கொண்டாள் இரவு மணி பன்னிரண்டு கடிகாரம் ஓயாமல் அடித்து ஓய்ந்தது லூசி துள்ளி எழுந்தாள் அவள் சன்னமான நைட் ட்ரெஸ் மட்டும் அணிந்திருந்தாள் சத்தம் எழுப்பாமல் மெதுவாக நடக்க தொடங்கினாள் அறைக்கதவை திறந்து சமையல் அறையை கடந்தாள் வெளி திணையை ஒட்டிய அறை வழியாக வெளியே வந்தாள் கேட்டை நெருங்கினாள் ரோட்டில் அவள் காலெடுத்து வைத்தபொழுது சட்டென்று அவள் மீது ஜீப்பின் ஹெட்லைட்டுகள் ஒளிந்து அவளை தெளிவாக காட்டியது அத்தியாயம் பதிமூன்றே காரின் ஹெட்லைட் வெளிச்சம் சட்டென்று முகத்தில் எடுத்ததும் லூசி ஒரு கடன் அசைவிட்டு நின்றாள் மெதுவாக நகர்ந்த ஜீப் அவளுக்கு மிக அருகே வந்து நின்றது ஜீப்பிலிருந்து சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கீழே குதித்தார் யாரு லூசியா இந்த நள்ளிரவில் எங்கே போகிறாயம்மா மாதவன் கேட்டார் திடுமென்று அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது முன்பை விட அவள் மூளை இப்பொழுது குறுக்கு வழிகளைப் பற்றி நிறைய யோசித்தது தன்னை பல வகையிலும் சந்தேகப்பட வழி இருக்கிறது எனவே அதிலிருந்தெல்லாம் தான் தப்பித்தாக வேண்டும் என்று அவளுக்குள் உடர்வெழுந்தது இதையெல்லாம் விட தனக்கு நேர்ந்துள்ள மாற்றங்களை எவர் கண்டுபிடிக்க நேர்ந்தாலும் அது தன்னை அழித்துவிடவே செய்யும் என்பதையும் அறிந்திருந்தாள் எனவே சர்க்கிள் இன்ஸ்பெக்டரை ஏமாற்றும் நோக்கத்தில் பேசத் தொடங்கினாள் ஐயோ இதெல்லாம் என்ன நான் எப்படி இங்கு வந்தேன் என்றபடி முகத்தை கைகளால் மூடி அழத் தொடங்கினாள் முகுந்தனின் மரணம் ஏதாவது ஒரு வகையில் அவளை இருக்கலாம் அல்லது பயம் அவளை தூக்கத்தில் நடக்க வைத்திருக்கலாம் என்று சந்தேகித்தார் தூக்கத்தில் நடக்கும் நோயை பற்றி அவர் ஓரளவு தெரிந்து வைத்திருந்தார் ஒருவேளை அந்த வியாதி லூசியை பிடித்திருக்கிறதோ என்னவோ பயப்படாது லூசி நான் இங்கே நிற்கிறேன் நீ வீட்டுக்கு போ சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மாதவன் கூறினார் தற்சமையும் அவர் சொல்கிறபடி நடந்து கொள்வதுதான் நல்லது அதையும் சந்தேகம் தோன்றாதபடி செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தாள் இந்த இருட்டில் நான் தனியாக வீட்டுக்கு எப்படி போவது அவள் மிரண்டபடி கூறினாள் நான் வேண்டுமானால் உன்னுடன் வருகிறேன் அல்லது உன் அப்பாவை எழுப்பட்டுமா வேண்டாம் நானே போய்விடுகிறேன் லூசி சற்றென்று திரும்பி நடந்தாள் மாதவன் கேட்டை மூடி மேற்புற குக்கியை போட்டார் லூசியை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது ஆபத்தில் கொண்டு போய்விடுமென நினைத்தார் விடுந்தவுடன் செய்தியை குருவிலையின் காதில் போட வேண்டும் என்று கருதினார் லூசி தன் இருப்பிடத்திற்கு வராமல் போனதில் பெர்னார்ட் மிகவும் வருத்தப்பட்டார் லூசியின் துணை மட்டும் இல்லாமல் போனால் இந்த பகுதியில் தான் செயல்படுவது கடினம் என்று அவருக்கு தெரியும் எனவே எப்படியும் அவளை அந்த வீட்டுக்கு வரவேற்பது என்று தீர்மானித்தார் பெர்னார்ட் அங்கிருந்தே தன் மாந்திரிக சக்தியை பிரயோகித்தார் அது வேலை செய்யத் தொடங்கவே லூசி படுக்கையிலிருந்து எழுந்தாள் ஆனால் வீட்டுக்கு வெளியே சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் நின்று கொண்டிருந்ததால் தன்னை பார்த்து விடுவாரோ என்ற பயம் தோன்றவே மனதை கொண்டு மீண்டும் படுக்கையில் சரிந்தாள் தன் மந்திர பிரயோகம் வேலை செய்யாமல் போகவே பெர்னார்ட் அவரது வீட்டின் முன்புறத்துக்கு வந்தார் அங்கிருந்து பார்த்தால் லூசி வீட்டின் மாடிப்பகுதி நன்றாக தெரியும் பெர்னார்ட் லூசியின் வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினார் ஏறத்தாழ நூறு தப்படிகள் நடப்பதற்குள் யாரோ எதிரில் வருவது தெரிந்தது யார் நீங்கள் இந்த நேரத்தில் எங்கே போகிறீர்கள் எதிரே வந்தவர் கேட்டார் அந்த குரலில் போதி தெரிந்தது பெர்னாடின் மிடுக்கான தோற்றத்தை கவனித்தபொழுது அவரிடம் பணம் ஏராளமாக இருக்கும் என்று வந்தவருக்கு தோன்றியது வந்தவர் அந்த பகுதியின் தாதா பெயர் பாப்பன் யார் பெர்னார்ட் கம்பீரமான குரலில் கேட்டார் பெர்னாடை பொறுத்தவரை சாதாரணமான நடவடிக்கைகளோ இயல்பான பேச்சோ பழக்கமில்லாத ஒன்று எனவே பெர்னாட் எதிரே இருப்பவரை அலட்சியத்துடன் பார்த்தார் என்னையா யார் என்று கேட்கிறாய் என்னை தெரியாதா பாப்பன் தலையில் கட்டியிருந்த உருமாவை அவிழ்த்து உதறி மீண்டும் சரியாக கட்டி கொண்டான் நீ யாரானால் எனக்கென்ன மரியாதையா வழிவிடு பெர்னாட் அவனை தாண்டி நடக்கத் தொடங்கினார் தன்னை ஒதுக்கி தள்ளிவிட்டு ஒரு மனிதன் நடந்து செல்வதா பாப்பனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவன் பெர்னாடின் பின்னால் நடந்தான் என் பெயர் பாப்பன் இந்த ஊர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கூட என் மீது மதிப்பு வைத்திருக்கிறார் ஆமாம் நீங்கள் யார் விவரம் புரியாமல் என்னுடன் விளையாடுகிறீர்களே பாப்பனின் உடல் அப்படியொன்றும் மோசமானதல்ல நல்ல உயரம் அதற்கேற்ற உடம்பு நான்கு அல்லது ஐந்து பேர் எதிர்த்தாலும் கூட சமாளிக்கும் வல்லமை இருந்தது இரண்டு மூன்று கத்திக்குத்து வழக்குகளில் பாப்பன் குற்றவாளியாக கைதாகி ஜாமீனில் வெளிவந்திருந்தான் பெர்னார்ட் திரும்பி நின்றார் பாப்பனுக்கு பிடிவாதம் அதிகரித்தது சற்றென்று இடுப்பிலிருந்து கத்தியை உருவினான் எதிரில் நிற்பவரை மிரட்டினால் செலவுக்கு பணம் கிடைக்கும் என்பது அவன் திட்டம் இங்கே பார் உன் கையில் ரூபாய் ஏதாவது இருந்தால் மரியாதையாக எடு வீணாக குத்துப்பட்டு சாகாதே எனக்கு இந்த உலகத்தில் எவரிடமும் பயம் கிடையாது அவன் வலது கையில் ஒன்று பளவளத்துக் கொண்டிருந்தது சட்டென்று வலது கையால் அவன் கையை பாய்ந்து பிடித்த பெர்னார்ட் ஒரு சொற்று சொற்றி வீசி எறிந்தார் பிடி போன்ற அந்த கைகளின் நெருப்பில் வந்தவன் துவண்டு போனான் இரண்டு தடவை சொரண்ட பிறகு அவன் விழுந்த இடம் ஒரு பள்ளம் ஒரு தடவை வெகு சாதாரணமாக திரும்பி பார்த்த பெர்னார்ட் லூசியின் வீட்டை நோக்கி நடக்க தொடங்கினார் வீட்டின் முன்புறம் வந்து நின்றவர் ஒரு தடவை சரிதானா என்பது போல் வீட்டை பார்த்தார் பிறகு கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்தார் எங்கும் எந்தவிதமான அசிவும் இல்லை நாய் இறந்து போய் இருந்ததால் அந்த தொலையும் கிடையாது நிலை நிலைக்கதவை நெருங்கிய பர்னாட் காதை கூர்மைப்படுத்தி கவனித்தார் யாரோ மூச்சுவிடும் சத்தம் துல்லியமாக கேட்டது அது லூசியின் அப்பாவாக இருக்க வேண்டும் இந்த நிலையில் அவர் விழுத்து கொண்டால் அது நல்லதல்ல அதே சமயம் அவருக்கு எந்த தொலையும் தரக்கூடாது அது மேற்கொண்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடலாம் எனவே ஒரு தடவை வீட்டை வலம் வந்தார் வீட்டின் சுவரை ஒற்றிய பகுதிகளில் வெளிச்சம் குறைவாக இருந்தது கடைசியில் சமையலறை பகுதியில் பின்புற கதவு இருப்பதை கவனித்தார் கதவை மெதுவாக தள்ளினார் யாரது என்று ஒரு பெண் குரல் கேட்டது பெண்ணின் குரல் என்றவுடன் அது யார் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவருக்குள் எழுந்தது லூசியாக இருப்பாளோ அப்படியானால் தான் வந்த நோக்கம் சுலபத்தில் நிறைவேறிவிடும் என்ற எண்ணத்தில் கதவை மேலும் தள்ளினார் யாரது குரல் மேலும் உயர்ந்தது சற்றென்று அந்த குரல் எவருடையதென்று பெர்னாடுக்கு விளங்கியது மேரியின் உருவம் அவர் கண்முன் எழுந்தது முதல் நாள் வந்தபொழுது பார்த்த உருவம் நல்ல வாக்கு கொண்ட இளம்பெண் மேரி குரல் எழுப்பி லூசியின் அப்பாவை எழுப்பாததற்கு ஒரு காரணம் இருந்தது அவளுக்கு ஒரு காதலன் இருந்தான் அழகான இளைஞன் ராஜு எனவே சத்தம் போடாமல் எழுந்து கதவை திறந்தபடி கேட்டாள் யார் ராஜுதானே இந்த நேரத்தில் வேறு யாரும் அவளை சந்திக்க வர மாட்டார்கள் என்று நினைத்தாள் ஆமாம் பெர்னார்ட் தாழ்ந்த குரலில் பேசினார் மேரி வெளியே வந்தால் சட்டென்று அவளை பாய்ந்து பிடித்த பெர்னார்ட் ஒரு குழந்தை மாதிரி அவளை தோளில் போட்டுக்கொண்டு நடக்க தொடங்கினார் அவரது பங்களாவை அடையும் வரை அவருக்கு எந்தவிதமான தடையும் இருக்கவில்லை மேரியை தன்னுடைய படுக்கறைக்கு கொண்டு சென்ற பெர்னார்ட் கட்டிலில் அவளை படுக்க வைத்துவிட்டு விளக்கின் திரியை உயர்த்தினார் நன்றாக இருக்கிறாய் இப்பொழுது தான் மரத்திலிருந்து பறித்த ஆப்பிள் மாதிரி பளபளப்பாக அவள் உடல் மீது கண்களை விட்டபடி பேசினார் மேரி முதன்முறையாக பயந்து மிரண்டாள் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை அவள் அப்பொழுது தான் முதன்முறையாக சந்திக்கிறாள் அவரது நீளமான கோட்டும் அவரின் உருவமும் அவளை பயன்படுத்தியது பெர்னார்ட் பீரோவை திறந்தார் அதற்குள்ளிருந்து வைன் பாட்டிலையும் கிளாஸையும் எடுத்தார் கிளாஸுக்குள் வைன் வழிந்தது அவள் அவரையே பார்த்து கொண்டிருந்தாள் வைன் கிளாஸுக்குள் வழிந்தபொழுது அவள் அவர் கையை கவனித்தாள் அந்த விரல்களில் ஏதோ ஒரு வித்தியாசம் நீல வேறுபாடில்லாது ஆறு விரல்கள் மேரி தன் சக்திகளை ஒன்று திரட்டி உரத்த குரலில் அலறினாள் கிளாஸில் இருந்த வைனை அவள் முகத்தை நோக்கி வீசினார் பெர்னார்ட் வைன் அவள் முகத்திலும் உடம்பிலும் வழிந்தது அவரின் முகபாவம் சற்றென்று மாறியது செவப்பான அந்த கண்கள் மின்னின மேரி மீண்டும் அலறினாள் பெர்னாட் அவளை நெருங்கினார் கோபம் அவரை உச்சநிலைக்கு கொண்டு போய் இருந்தது அவளின் நெஞ்சு பகுதியை நோக்கி அவர் கை நீண்டது ரவிக்கியின் முன்புறத்தை கிழித்த அந்த விரல்கள் சற்றென்று திருக்கிட்டு பின்வாங்கின எதையோ பார்த்து நடுங்கின பெர்னார்ட் அந்த அறையிலிருந்து அவசர அவசரமாக வெளியேறினார் ரஃபேல் அவர் அழைத்தார் கண்களை கசிக்கபடி ரஃபேல் வீழ்த்தி எழுந்தான் என்ன சார் என் அறையில் கட்டிலில் ஒரு பெண் படுத்திருக்கிறாள் அவள் கழுத்தில் ஒரு செயின் கிடக்கிறது முதலில் அதை அவிழ்த்து ஏறி பெர்னார்ட் அலறினார் ரஃபேலுக்கு விஷயம் விளங்கியது அவன் படுக்கை நுழைந்தபொழுது கட்டில் காலியாக கிடந்தது அத்தியாயம் பதினான்கு பெர்னார்ட் அறையிலிருந்து வெளியேறியதும் மேரி கட்டிலிருந்து துள்ளி எழுந்து போர்வியால் உடலை மூடினாள் பெர்னார்ட் எந்த நேரத்திலும் திரும்பி வரக்கூடும் என்ற பயத்தில் அந்த அறையிலிருந்து எப்படியாவது தப்பிக்கும் நோக்கத்தில் கதவை பார்த்தால் எதிர் திசையில் ஒரு கதவு திறந்தது திறந்தால் அந்த அறைக்குள் இருட்டு ஒரே அந்தகாரமாக இருந்தது விரலால் கண்ணை குத்தினால் கூட தெரியாத இருட்டு உயிர் மேல் ஆசை இருந்ததால் மேரி உட்புறமாக நடந்தாள் உள்ளே எங்கேயாவது மற்றொரு கதவு இருக்காதா அதன் வழியாக தப்பிக்க முடியாதா என்பது அவள் நோக்கம் பாதத்தை தரையில் தேய்த்தபடி நடந்தபொழுது ஒரு வளையம் தட்டுப்பட்டது சற்றென்று நின்றாள் காலை வளையத்திலிருந்து எடுக்க முயற்சித்த பொழுது வளையம் மரத்தின் மீது பதிக்கப்பட்டிருப்பதாக தோன்றியது காலை நகர்த்தி வளையத்தை தூக்கினாள் அது மேற்புறமாக உயர்ந்தது அவளுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது தற்சமயம் ஒளிந்து கொள்ள ஒரு இடம் என்று உணர்வு தோன்றவே பாதத்தாலியே தடவி படிக்கட்டை கண்டுபிடித்து கீழ்ப்புறமாக இறங்கினாள் இறங்கத் தொடங்கியதும் ஈரமான புது மண்ணின் வாசம் மூக்கை தாக்கியது அங்கும் ஒரே இருட்டுதான் கைகளால் தடவியபடி முன்புறம் நகர்ந்தாள் திண்ணை மாதிரி ஏதோ ஒன்று தட்டுப்படுத்து அதன் மீது உட்கார்ந்தாள் நிலவரையிலிருந்த கல்லறை ஒன்றின் மீதுதான் அவள் அமர்ந்திருந்தாள் நீ யார் இருளுக்குள்ளிருந்து ஒரு பெண் குரல் எழுந்தது மேரி திருக்கிட்டாள் யார் பேசுவது என்று அறிவதற்காக சுற்றுமுற்றும் பார்த்தாள் குரல் கீழ்புறத்திலிருந்து வருவதாக தெரிந்தது குரல் வந்த திசையில் கை நீட்டி பார்த்தாள் அது ஒரு கல்லாலான தரைப்பகுதி என தெரிந்தது கல் தாரிக்குள்ளிருந்து பேசுகிறார்களா என்ன இது இங்கு வந்ததிலிருந்து எல்லாமே விசித்திரமாக உள்ளதே ஆறு விரல்கள் கொண்ட மனிதன் ராட்சசு அவனது சக்தி ஆனால் ஏதோ ஒன்று தன்னிடம் இருப்பது அவனை பயப்பட வைத்துள்ளது அவள் கழுத்தை தடவி பார்த்தாள் மந்திரத்து கட்டிய ஒரு மாலை இருந்தது அதிலிருந்து டாலரின் ஒரு புறத்தில் மாதாவின் படமும் மறுபுறம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் படமும் இருந்தது இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் அவள் பயந்து போனாள் இரவு நேரத்தில் கிணற்றிலிருந்து நீர் இறைத்துக் கொண்டிருந்தாள் பக்கெட் சற்று மேல் எழும்பியவுடன் கிணற்றுக்குள்ளிருந்து யாரோ பக்கெட்டை பிடித்து இழுப்பதாக தோன்றியது எங்காவது கல்லில் பக்கெட்டின் வாய்ப்பகுதி சிக்கிக் கொண்டிருக்கலாம் என்று வலுவாக பிடித்து இழுத்தாள் ஆனால் கீழேயும் யாரோ பதிலுக்கு வலுவாக இழுப்பது போல் தோன்றியது பயமாக இருந்தபோதிலும் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தாள் திடமென்று அலறியபடி பக்கெட்டையும் கயிற்றையும் விட்டுவிட்டு வீட்டுக்குள் ஓடினாள் அவளுடைய அலறலை பக்கத்து வீட்டார் கவனித்தனர் உடனே ஆட்கள் ஓடி வந்தனர் அவள் கிணற்றை காட்டி நடந்ததைக் கூறினாள் வந்தவர்கள் ஒவ்வொருவரும் பரஸ்பரம் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக்கொண்டனர் மேரியின் அப்பா அந்த வீட்டையும் இடத்தையும் வாங்கி ஐந்து மாத காலம்தான் ஆகியிருந்தது அவர் எங்கெல்லாமோ போய் அலைந்து எப்படியெல்லாமோ முயன்றும் சரிப்படாமல் கடைசியாக கையில் மிஞ்சிய வனத்தை போட்டு இதை வாங்கினார் அந்த கிணற்றில் சில நாட்களுக்கு முன்னால் ஒரு பெண்மணி விழுந்து இறந்திருந்தாள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அந்த கதை தெரியும் ஆனால் இதுவரை யாருக்கும் இப்படிப்பட்ட அனுபவம் எதுவும் ஏற்பட்டதில்லை தான் பார்த்த உருவத்தை பற்றி அவள் விவரித்த பொழுது அது இறந்து போன தான் என்பது அவர்களுக்கு புரிந்தது அண்டை வீட்டுக்காரனான ராமன்குட்டி மேரியின் அப்பாவிடம் கூறினான் தோமாச்சா இது கொஞ்சம் சிக்கலான கேஸ் நீங்கள் உடனே பாதிரியரை பார்த்து தகவல் சொன்னால் அவர் ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்வார் தோமாச்சன் என்ன ஏதென்று கேட்கப் போக அவன் எல்லா விவரத்தையும் கூறினான் கடைசியில் உங்கள் பெண்ணிடம் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள் நீங்கள் இங்கேயே குடியிருக்க வேண்டும் வேண்டுமல்லவா உடனேயே தோமாச்சன் மாதா கோவிலுக்கு சென்று பாதிரியாரை சந்தித்தார் பாதிரியார் மந்திர தந்திரங்களில் தேர்ந்தவர் பாதிரியார் மாத்யூஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் ஆர்வமுள்ளவராக இருந்தார் எனவே சற்று யோசிக்காமல் உடனே ஒரு சிலுவையிட்ட கருப்பு கயிற்றை மந்திரித்துக் கொடுத்தார் இதை கழுத்தில் கட்டிக்கொண்டு எந்த நேரத்திலும் தண்ணீர் அரைக்கலாம் எதுவும் நடக்காது பயப்பட வேண்டாம் என்று தைரியம் சொல்லி அனுப்பினார் தோமாச்சன் உடனே அதை மகளிடம் கொடுத்து கழுத்தில் கட்டிக்கொள்ளும்படி கூறினார் மறக்காமல் ஒரு விஷயத்தை குறிப்பிடவும் செய்தார் அந்த கருப்பு கயிற்றை ஒருபொழுதும் அவிழ்க்கக்கூடாது உடைகளுக்குள் அதை மறைத்துவிடக்கூடாது அப்படி மறைத்து வைத்தால் அதன் சக்தி குறைந்துவிடும் பிசாசு தனமான சக்திகளின் கண்களுக்கு அது நன்றாக தெரிய வேண்டும் இந்த கயிற்றுக்கு முன்னால் எப்படிப்பட்ட பிசாசிக சக்தியும் ஒரு கணம் கூட நிற்காமல் ஓடிவிடும் அதன் பிறகு மேரி எத்தனையோ நாட்கள் இரவுகளில் தண்ணீர் எடுத்திருக்கிறாள் அவளை பயப்படுத்தும் எதுவும் நிகழவில்லை நீ யார் கீழே இருந்து மறுபடியும் குரல் கேட்டது மேரி பயந்து போனால் இருப்பினும் ஒரு பிசாசிடமிருந்து விட்டோமே என்ற நிம்மதி தோன்றியது என் பெயர் மேரி இருந்த கயிற்றை வலது கையால் பிடித்தபடி பதிலளித்தாள் இங்கு எப்படி வந்து சேர்ந்தாய் முதலில் நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் மேரி தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு கேட்டாள் அந்த தரையின் மறுபுறம் யாரோ ஒரு பெண்மணி உடல்நலமில்லாமல் படுத்திருக்கலாம் என்று நினைத்தாள் ஒருவேளை அது கூட ஒரு அறையாக இருக்கும் என்று நினைத்தாள் என் பெயர் மார்கேட் உன்னை என்னால் பார்க்க முடியவில்லையே ஆமாம் உன் கழுத்தில் ஏதாவது உள்ளதா ஆமாம் சிலுவை டாலர் போட்ட கருப்பு கயிறு உள்ளது நீ அதை ஒழித்து வைப்பதாய் இருந்தால் நான் யார் என்று சொல்கிறேன் ஏன் அப்படி நான் சொன்னால் உனக்கு புரியாது அவள் சொன்னதில் ஏதாவது உண்மை இருக்கும் என்று சிலுவியை ரவிக்கைக்குள் மறைத்து வைத்தாள் சற்று நேரத்தில் மேரிக்கு எதிரில் வலதுபுறத்தில் ஒரு பெண்மணி வந்து அமர்ந்தாள் இருபத்தைந்து வயது மதிக்கலாம் வெள்ளை நிற கவுன் போன்ற உடை அணிந்திருந்தாள் கழுத்து மற்றும் கைப்பகுதிகளில் பூவேலை செய்த வெள்ளை மிகவும் கனம் குறைந்த கல்லா துணி போல் இருந்தது அந்த உடையை மீறி அவள் உடலின் வாலிப்பு தெரிந்தது செம்பட்டியான தலைமுடி வெளுத்த உடல் செழுமையான அங்கங்கள் நீல நிற கண்கள் சிவந்த உதறுகள் துடிப்பான கண்ணப்பகுதிகள் மேரிக்கு ஏதோ ஒரு சந்தேகம் தோன்றியது இந்த பெண்மணி மட்டும் எப்படி இவ்வளோ தெளிவாக காட்சியளிக்கிறாள் ஒருவேளை இது கனவாயிருக்குமோ மேரி நீ சிலவற்றை பார்க்கும் பேறு பெற்றிருக்கிறாய் வெகு சிலரால் மட்டுமே அது முடியும் நல்ல வேலையாக உனக்கும் அது வாய்த்திருக்கிறது ஏன் அப்படி நீ ஒரு தடவை தண்ணீர் எரிக்கும் பொழுது ஒரு பெண்மணியை பார்த்து பயந்தாய் இல்லையா ஆமாம் நான் பயந்தது உண்மைதான் அது எப்படி உங்களுக்கு தெரியும் மேரி வியப்புடன் கேட்டால் எனக்கு தெரியும் எனக்கு என்றால் எங்களுக்கு என்று அர்த்தம் அதெல்லாம் உனக்கு புரியாது அது போகட்டும் நீ எப்படி இங்கு வந்து சேர்ந்தாய் அவர் என்னை தூக்கி வந்து கெடுக்க பார்த்தார் யார் உன்னை தூக்கி வந்தார்கள் ஆறு விரல் உள்ள அந்த மனிதர் அவர் ஒரு பிசாசு என்னை வீட்டிலிருந்து தூக்கி கொண்டு வந்தார் மேரி பேசி பொழுது அந்த பெண்ணின் முகம் சற்று மாறுதல் அடைந்தது சரி கடத்தி வந்த பிறகு அவர் உன்னை என்ன செய்தார் என்னை கெடுக்க முயற்சி செய்தார் ஆனால் எதனாலோ சட்டென்று விலகி ஓடி போய்விட்டார் என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை அப்பா போட்டுவிட்ட இந்த சிலிவியா கூட இருக்கலாம் உண்மைதான் அதுதான் அவரை பயப்படுத்தி இருக்கிறது அப்படியானால் உங்களுக்கும் இதை பார்த்தால் பயம் தோன்றுகிறதா அதற்கு அந்த பெண் பதிலளிக்கவில்லை இங்கிருந்து உன்னை நான் காப்பாற்றுகிறேன் ஆனால் இங்கு நடந்ததை எவரிடமும் சொல்லக்கூடாது சம்மதமா சொல்ல மாட்டேன் அப்படியானால் கண்ணை முடிக்கொள் மேரி கண்களை இறுக முடினாள் நான் நடக்கும்பொழுது என் உடை சலசலப்பை ஏற்படுத்தும் அதைத் தொடர்ந்து நீ நடந்தால் போதும் இருவரும் எழுந்தனர் அந்த பெண்மணியின் ஆடியில் எழும் சலசலப்பை பின்பற்றி மேரி நடந்தால் படிக்கட்டுகளை தாண்டி மேலே வந்தனர் மேரி ஒருமுறை கண்களை திறந்து பார்த்தாள் ஒரே இருட்டாக இருந்தது இருப்பினும் முன்புறமாக யாரோ நடப்பது போல் தோன்றவே மறுபடியும் நடந்தால் கட்டடத்தை விட்டு வெளியே வந்தனர் இங்கு ரஃபேல் மேரியை காணவில்லை என்றவுடன் நிலவரையை தவிர மற்ற இடங்களில் எல்லாம் தேடினான் அவள் நிலவரைக்குள் போயிருக்கக்கூடும் என்று அவன் எதிர்பார்க்காததான் காரணம் எங்கு தேடியும் கிடைக்காமல் கடைசியில் பங்களாவுக்கு வெளியே வந்து பார்த்தான் கண்ணுக்கு தென்படாமல் போகவே பெர்னாடிடம் விவரத்தை கூறுவதற்காக வந்தான் என்ன அவள் விட்டாளா அப்படியானால் அது நமக்கு ஆபத்து எப்படியும் அவளை கண்டுபிடித்தே தீர வேண்டும் பெர்னார்ட் கட்டளையிட்டார் ரஃபேல் கேட்டை கடந்து ரோட்டின் பக்கமாக வந்தான் மேரியும் அவளை வழிநடத்தி கொண்டிருந்த பெண்ணும் சற்று தொலைவில் முன்புறமாக நடந்து கொண்டிருந்தனர் அதே நேரம் எதிர் திசையில் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மாதவன் மோட்டார் பைக்கில் வந்தார் நள்ளிரவு தாண்டி இந்த நேரத்தில் மேரி மட்டும் ரோட்டில் தனியாக நடந்து வருவதை பார்த்தார் வண்டியை நிறுத்தினார் தனக்கு பழக்கமான ஒரு முகம் என்பது தூரத்திலேயே அவருக்கு தெரிந்துவிட்டது நில் அங்கேயே மாதவன் அலறினார் சற்றென்று யாரோ அவரை பிடித்து தள்ளியதாக தோன்றியது மாதவன் திரும்பி பார்த்தார் அத்தியாயும் பதினைந்து சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மாதவன் தன்னை தள்ளிவிட்டது யார் என்று தெரிந்து கொள்வதற்காக திரும்பி பார்த்தார் ஆனால் அங்கு எவரும் இல்லை ஒருவேளை தன்னுடைய பிரமையாக இருக்கக்கூடும் என்று நினைத்தவர் மேரியிடம் மீண்டும் நில் அங்கேயே என்றார் ஆனால் அவள் அதை காதில் வாங்காதவள் போல் நடந்து கொண்டே இருந்தாள் மேரியின் நடத்தை மாதவனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது எனவே அவளுக்கு தெரியாமல் அவளை பின்தொடர்வது என்ற முடிவுக்கு வந்தவராக பைக்கை ரோட்டோரமாக நிறுத்தி அவள் பின்னால் நடக்கத் தொடங்கினார் குருவிளை வீட்டு கேட்டை அடைந்ததும் அவள் திரும்பி நின்றாள் நான் வரட்டுமா அவள் யாரிடமும் விடைபெறுவதாக அவருக்கு தோன்றியது ஆனால் எவரும் அவள் அருகே இருப்பதாகவோ பதிலளிப்பதாகவோ தெரியவில்லை அவள் கேட்டை தாண்டி வீட்டுப் பகுதியில் இருளில் மறைந்த பிறகு மாதவன் தனது வண்டியை நிறுத்தியிருந்த இடத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினார் அப்பொழுது எதிரில் ஒருவர் மூச்செடுத்தபடி ஓடி வருவதை பார்த்தார் தான் வந்து கொண்டிருந்தான் ஒரு பெண் இந்த பக்கமாக நடந்து போவதை பார்த்தீர்களா இருந்த மாதவனிடம் கேட்டான் ஆமாம் நீங்கள் யார் மாதவன் திருப்பி கேட்டார் அப்பொழுது தான் ரஃபேலுக்கு தான் செய்துவிட்ட முட்டாள்தன புரிந்தது தான் அவளை தெரிந்து கொண்டதாக காட்டிக்கொண்டால் ஆபத்து என்பது மட்டுமின்றி தனக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பவர் சாதாரண மனிதரல்ல என்பதையும் ரஃபேலின் மூளை உணர்ந்தது நான் ஒரு டாக்ஸி டிரைவர் சார் நடந்து வந்தபொழுது ஒரு பெண் தனியாக நடந்து வருவதை பார்த்தேன் சட்டென்று என் பார்வையிலிருந்து மறைந்துவிட்டால் அதனால் கேட்டேன் உண்மையை சொல் நீ யார் மாதவனின் குரல் உயரத் தொடங்கியது ரஃபேலின் மனதில் சந்தேகம் முளைவிடத் தொடங்கியது ஒருவேளை போலீஸ் துறையைச் சேர்ந்தவராக இருக்கலாம் நான் மூன்றாவது வீட்டுக்காரரின் டிரைவர் சார் எதிர்பாராமல் இந்த நேரத்தில் ஒரு பெண் நடந்து வருவதை பார்த்தேன் அதுதான் விசாரிக்கலாம் என்று அப்படியா நீ திரும்பி போகலாம் மேலும் அங்கே நின்று கொண்டிருந்தாலோ தேடி போனாலோ நிலைமை மேலும் சிக்கலாகிவிடும் என்று தோன்றவே உடனே அங்கிருந்து கிளம்பினான் மாதவன் வண்டியை நோக்கி நடந்தார் ரஃபேல் வெறும் கையுடன் திரும்பி வந்தான் ஜஸ்டின் பெர்னார்ட் அவனுக்காக காத்துக்கொண்டிருந்தார் எங்கே அவள் அவள் அவளது வீட்டுக்கு போய்விட்டதாக தோன்றுகிறது அது எப்படி உனக்கு தெரியும் வழியில் இன்ஸ்பெக்டர் மாதிரி தெரிந்த ஒருவரை பார்த்தேன் அவர் கேள்வி கேட்ட முறை சந்தேகத்துக்குரியதாக இருந்தது நின்றிருந்தால் பெரிய விசாரணை செய்திருப்பார் என்று தோன்றியது அப்படியானால் அவர் நம்முடைய எதிரி ஆயிற்று என்ற பெர்னார்ட் லூசியை பற்றி யோசித்தார் தன் மனோசக்தியை பயன்படுத்தி லூசியின் மனதை எழுப்ப முயன்றார் விரைவில் பங்களா வந்து சேருமாறு அவளிடம் கட்டளையிட்டார் லூசி விழுத்தெழுந்தாள் இந்த தடவை போகாமல் இருக்க முடியாது என்று அவளுக்கு புரிந்தது படுக்கையிலிருந்து எழுந்தாள் அவிழ்ந்திருந்த தலைமுடியை ஒதுக்கி போட்டபடி மெதுவாக எழுந்து பின்புற கதவை திறந்தாள் லூசி வெளியே வந்தபொழுது மேரி தலை முதல் கால் வரை இழுத்து முடி தூங்குவதாக பாசாங்கு செய்தாள் லூசி நடக்க தொடங்கினாள் படுத்திருந்த மேரி சத்தம் செய்யாமல் எழுந்தாள் லூசி எங்கே போகிறாள் என்பதை அறிந்து கொள்ளும் அவள் அவளிடம் எழுந்தது மேரி அவளைத் தொடர்ந்தாள் கேட்டை கடந்து லூசி மறைந்தாள் மேற்கொண்டு இருட்டில் வெளியே போவது நல்லதென்று தோன்றவில்லை இப்பொழுது தான் ஒரு ஆபத்திலிருந்து தப்பித்து வந்திருக்கிறோம் எனவே வேண்டாம் வீண்வம்பு என்று பழைய பழி தன் இடத்தில் வந்து படுத்துக்கொண்டாள் மறக்காமல் கதவை தாழிட்டாள் இம்மறை லூசிக்கு எந்தவிதமான தடையும் இருக்கவில்லை அவள் சுலபமாக பெர்னாடின் பங்களாவை அடைந்தாள் போன தடவை நீ ஏன் வரவில்லை பெர்னாட் கோபத்துடன் கேட்டார் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை லூசி தவறை ஒப்புக்கொண்டவளாக பேசினாள் இப்படியெல்லாம் பயந்து கொண்டிருந்தால் விரைவில் நீ பிடிபட்டு விடுவாய் பெர்னாட் எச்சரித்த பொழுது லூசி உண்மையில் பயந்தாள் மௌனமாக இருந்தாள் நம்மை சந்தேகிப்பவர்களை தொலைத்து கட்டாவிட்டால் நாம் நிம்மதியாக இருக்க முடியாது யாரது லூசி கேட்டாள் ஒரு இன்ஸ்பெக்டர் என்று நினைக்கிறேன் உடனே அவளுக்கு புரிந்தது மாதவனைத்தான் பெர்னார்ட் குறிப்பிடுகிறார் என்று அவர் என்ன செய்தார் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் முதலில் அவரை தொலைத்துக் கட்ட வேண்டும் பிறகு உன் வீட்டில் உள்ள வேலைக்காரியை இங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் யார் மேதியையா ஆமாம் அது மிகவும் சுலபம் நாளை இரவு அவரை அழைத்து வருகிறேன் போதும் நாளை இரவு நீ அந்த இன்ஸ்பெக்டரை கவனித்துக்கொள் ஒரு நம்மட்டு சிரிப்புடன் பெர்னாடு கூறினார் அந்த வார்த்தைகளை கேட்ட லூசியின் கண்கள் மினின சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மாதவனை பற்றி ஒருபொழுதும் அவள் அப்படி நினைத்து பார்த்ததில்லை ஆனால் பெர்னார்ட் அப்படி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டதும் ஏன் கூடாது என்று லூசியின் மனம் கேட்டது மாதவன் அழகானவன் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணும் அவரை விரும்பவே செய்வான் லூசி அங்கிருந்து விடைபெற்று ரோட்டு வழியாகவே நடந்து வந்தாள் நல்ல வேலையாக எவரும் அவளை கவனிக்கவில்லை பொழுது விடுந்தபொழுது மேரி சற்று ஆறுதல் அடைந்தாள் அவளை பொறுத்தவரை முந்தைய இரவு ஆபத்தானதாக இருந்தது ஒருபொழுதும் அனுபவம் தெரியாத அனுபவம் முன்பு ஒரு தடவை கிணற்றுக்குள் பார்த்ததை விட பயங்கரமான உணர்வு அது ஒரு கனவு மாதிரி இருந்தது கடந்த இரவில் முன்பின் தெரியாத ஒரு பெண்மணி எவரிடமும் சொல்லக்கூடாது என்று எச்சரித்திருந்த போதிலும் அது அவள் மனதை அலைப்பாய வைத்துக் கொண்டிருந்தது மனதின் பாரம் குறைய வேண்டுமானால் யாரிடமாவது சொல்லியே தீர வேண்டும் இல்லாவிட்டால் மறுபடியும் அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டால் என்ன செய்வது யாரிடம் சொல்வது லூசியிடம் அவளுக்கு நம்பிக்கை இல்லை தான் வந்து ஐந்து நாட்கள் தான் ஆகிறது ஆனால் லூசியின் நடவடிக்கைகள் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது இரவு நேரத்தில் லூசி எதற்காக வெளியே போகிறாள் அந்த மனிதர் யார் பூத பிரேத பிசாசுகளுடன் அந்த மனிதருக்கு தொடர்பு உண்டு அவரின் காம தீர்த்துக்கொள்வதற்காகத்தான் தன்னை தூக்கி கொண்டு போனார் நல்ல வேளையாக கடத்தில கிடக்கும் சிலுவை நம்மை காப்பாற்றியது எதற்கும் இனிமேல் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பதென்று தீர்மானித்தாள் அன்று மாலை மூன்று மணி வாக்கில் பர்னார்ட் குருவிலையின் வீட்டுக்கு வந்தார் காரை ஓட்டி வந்த ரஃபேலின் கண்கள் வீட்டில் அங்குமிகுமாக எதையோ தேடின மேரி அதை கவனிக்கவே செய்தால் குருவிலை பர்னாடை நன்றாக வரவேற்று உபசரித்தார் உங்களுக்கு இந்த ஊர் பிடித்திருக்கிறதா பிடித்திருக்கிறது ஆனால் ஆட்கள் யாரையும் பழக்கப்படுத்தி கொள்ளாததால போர் அடிக்கிறது பரவாயில்லை அதற்கெல்லாம் நேரம் நிறைய இருக்கிறது பெர்னாட் உட்புறம் பார்த்தபடி பேசினார் லூசி வெளியே வந்தால் உட்கார்மா லூசி சாரே உனக்கு பழக்கப்படுத்தவில்லையே குருவிளை கூறினார் லூசி உட்கார்ந்தாள் எனக்கு ஒரு அந்தரங்க காரியதர்சி தேவைப்படுகிறாள் ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் தெரிந்த பெண்ணாக இருப்பது நல்லது பெர்னாட் கூறினார் குரு விலை தன் மகளை பார்த்தார் இவள் கணவனை இழந்து வீட்டில் துயரத்துடன் நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறாள் எனவே இவர் குறிப்பிடும் அந்த வேலை இவள் துயரத்தை குறைக்க உதவலாம் போதா குறுக்கி அவர் ஒரு கோட்டீஸ்வரரும் கூட எனவே நாம் லூசியை அந்த வேலைக்கு சிபாரிசு செய்தால் என்ன என்று யோசித்தது குருவிலையின் மனம் லூசி அந்த வேலைக்கு பொருத்தம் என்று உங்களுக்கு தோன்றினால் எனக்கு எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை நோயாளி விரும்பியது பால் மருத்துவர் சாப்பிட சொன்னதும் பால் என்ற முறையில் லூசி மகிழ்ந்தாள் என்ன லூசி உனக்கு சம்மதமா பெர்னாட் கேட்டார் அப்பாவுக்கு பிடித்திருந்தால் எனக்கு சம்மதம்தான் என்றாவது லேட்டாக இருந்தால் நானே காரில் கொண்டு வந்து விடுகிறேன் பெர்னார்ட் பேச்சில் மெருகேற்றினார் அதற்கென்ன தாராளமாக எத்தனையோ பெண்கள் வெகு தூரத்தில் வேலைக்கு போய் வருகிறார்கள் நீங்கள் சொல்வது பக்கத்திலே கூப்பிடும் தூரத்தில் தானே அப்படியானால் இப்பொழுதிருந்தே வேலையை ஆரம்பித்து விடலாம் நிறைய கடிதங்கள் டைப் செய்ய வேண்டியுள்ளது சம்மதித்த லூசி பெர்னார்டுடன் காரில் புறப்பட்டாள் எதற்காக நீங்கள் லூசியை அவருடன் அனுப்பி வைத்தீர்கள் லூசியின் அம்மா கணவருடன் சண்டை போட்டாள் உனக்கு எதுவுமே புரியாது திருமணமான இரண்டாவது நாளே கணவனை எழுந்துவிட்டு வந்து நிற்பவளுக்கு இந்த வேலை ஒரு சிறு ஆறுதல் அந்த நேரத்திலாவது அவள் அதையெல்லாம் மறந்து இருக்கட்டுமே பெர்னார்டு லூசியுடன் தனது பங்களாவை அடைந்தார் லூசி அங்கிருந்து எல்லா அறைக்களும் நுழைந்து வந்தாள் ஆனால் நிலவரையை மட்டும் அவளுக்கு காண்பிக்கவில்லை பெர்னார்டு அந்த போலீஸ் அதிகாரி மிகவும் ஆபத்தானவராக தோன்றுகிறார் நம்மீது அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கலாம் எனவே முதலில் அவர் வாயை அடைக்க வேண்டும் காலம் தாழ்த்த சந்தர்ப்பம் இல்லை பெர்னார்டு லூசியிடம் கூறினார் உங்கள் நோக்கத்தை நிறைவேற்ற முடியுமா என்று முயன்று பார்க்கிறேன் அப்படியானால் அதை இன்றே செய்து பார்த்துவிட வேண்டியதுதானே சரி இருட்டுவதற்கு முன்பாக லூசி அங்கிருந்து கிளம்பினாள் புறப்படும் பொழுது பெர்னார்ட் அவளிடம் மேரியை பற்றி குறிப்பிடத் தவறவில்லை கண்டிப்பாக நாளைக்கே நான் அவளை இங்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும் அவள் கழுத்தில் உள்ள கருப்பு கயிற்றையும் டாலரையும் அகற்றிவிட வேண்டும் புரிந்ததா நான் எப்படி அதை அவள் நல்ல தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது கையால் தொடாமல் அவள் கழுத்திலிருந்து அறுத்துவிட்டால் போதும் முயற்சி செய்கிறேன் லூசி காரில் ஏறியதும் ரஃபேல் வண்டியை ஸ்டார்ட் செய்தான் லூசி அன்றிரவு சீக்கிரமாக படுக்கை அறையில் புகுந்து கொண்டாள் மாதவனது வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தாள் லூசி சமையல் கடந்த கடந்தபொழுது மேரி நல்ல துக்கத்தில் இருந்தாள் முதல் நாள் கண் விழித்த அசதி அவளை நல்ல துக்கத்தில் ஆழ்த்திவிட்டிருந்தது லூசி அவள் அருகே அமர்ந்தாள் அத்தியாயம் பதினாறு லூசி உற்று கவனித்தாள் மேரி நல்ல துக்கத்தில் இருந்தாள் அந்த கும்மிரட்டிலும் அவள் கண்கள் பொருட்களை பகல் போல் பார்த்தன அவள் எந்த பொருளை பார்க்க விரும்பி அதை பார்த்தாலும் கண்களுக்கு தெளிவாக நல்ல வெளிச்சத்தில் பார்ப்பது போல் தெரிந்தது அமானுஷ்யமான சக்தி தன் உடலில் அதிகரித்து வருவதை அவள் உணர்ந்தாள் மேரியின் முகத்தில் பல்வேறு உணர்வுகளை மாறி மாறி தெரிந்தன நடுவே அவள் பயப்படுவதாகவும் தோன்றியது கண்ணிமைகள் திறந்தன ஒருவேளை பெர்னாடன் நினைத்து பயப்படுகிறாளோ என்னவோ லூசி ஒரு கணம் எண்ணினாள் உடனே பெர்னார்ட் தனக்கிட்ட கட்டலின் கட்டளை நினைவுக்கு வந்தது லூசி அவள் கழுத்தை பார்த்தாள் சிலுவை போட்ட டாலர் அவளது ரவிகைக்குள் இருந்தது அதை அவிழ்த்தெடுக்கும் பொழுது அவள் விழுத்து எழுந்துவிடக்கூடாது மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அவள் விழுத்துவிட்டால் அதன் பிறகு அவள் உயிருடன் இருக்கக்கூடாது விரல் நகங்களின் உதவியால் கயிற்றை சுலபமாக அறுத்து விடலாம் ஆனால் கையில் நகங்கள் நீளமாக இல்லையே நகம் வளர்க்கும் பழக்கம் இல்லாததால இன்று காலையில் கூட அவள் நகத்தை விட்டு லூசி தன் ஆறு விரல்களையும் பார்த்தாள் அந்த விரல்களின் நகங்கள் நீளமாக இருந்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும் என்று ஒரு கணம் யோசித்தாள் உடனே அவள் நகங்கள் கூர்மையாக நீண்டு வந்தன பெர்னாடின் விரல்கள் நீண்டு வந்ததைப் போலவே அப்படியானால் நகங்களின் உதவியாலேயே அவள் கழுத்தில் உள்ள கயிற்றை விடலாம் மெதுவாக சாய்ந்து மேரியின் கழுத்துப் பகுதியில் கிடந்த முடிக்கற்றைகளை ஒதுக்கினாள் பெருவிரல் மற்றும் சுண்டு விரல்களை பயன்படுத்தி அந்த கயிற்றை துண்டித்தாள் பிறகு கயிற்றின் ஒரு முனையை பிடித்து இழுத்தாள் கயிறு கையோடு மேலே வந்தது அப்பொழுதும் டாலர் அவளது ரவிக்கைக்குள்ளேயே கிடந்தது சற்றென்று மேரியை கைகளில் தூக்கினாள் மேரியிடம் இருந்த டாலர் கீழே விழுந்தது லூசி அதை கவனித்தாள் இனிமேல் மேரி விழுத்துக்கொண்டால் கூட பயமில்லை மேரியுடன் லூசி நடக்க தொடங்கினாள் இப்பொழுது அவளால் வழக்கத்தை விட வேகமாக நடக்க முடிந்தது அந்த வேகம் அவளுக்கே வியப்பாக இருந்தது பெர்னாடின் பங்களாவை அடைந்தனர் நல்ல வேலை செய்தாய் இனிமேல் அவள் என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது பெர்னாட் சிரித்தபடி கூறினார் செப்புக்கூடத்திலிருந்து புறப்படுவது போல இருந்தது அந்த சிரிப்பு அட்டகாசமான சிரிப்பு நல்லது இனி நீ புறப்படலாம் உன் இன்றைய இறை அந்த சர்க்கிள் தான் லூசி உடனே அங்கிருந்து புறப்பட்டாள் பெர்னாட் மேரியுடன் தனது படுக்கை அறைக்கு சென்றார் படுக்கையில் அவளை படுக்க வைத்தார் அப்பொழுதும் சந்தேகம் இழகாதவராக சிலுவைக்குரியுள்ள கயிறு கழுத்தில் உள்ளதா என்று பார்த்தார் இல்லை பெர்னாடின் தைரியம் அதிகரித்தது சற்று நேரம் அவளை உற்று பார்த்தார் மது நிரம்பி வழியும் ஒரு தங்கக்கூடம் போலியிருந்தால் அவள் துடிப்பான இளமை ததும்பும் அந்த உடல் வினாடிக்கு வினாடி பெர்னாடை நெருப்பாக தங்கிக்க வைத்தது இதுவரை இப்படிப்பட்ட அழகான பெண்ணொருத்தி தன்னிடம் அகப்படவில்லை அவர் அவளை கட்டியணைத்தார் அவள் திருக்கிட்டு கண் விழித்தாள் கண்ணுக்கு முன்னால் வெகு அருகில் பயப்படுத்தும் அந்த பயங்கர உருவம் சிவந்த கண்கள் அந்த பார்வையே ஒரு மனிதனுடையதல்ல என்று உணர்த்தியது முடிந்த மட்டும் அந்த உருவத்தை தட்டி ஒதுக்க முயன்றாள் ஆனால் முடியவில்லை மாறாக அந்த உருவத்தின் பிடி இறுகிக் கொண்டே வந்தது அத்துடன் அவளின் முதுகு பகுதியில் எதுவோ கூர்மையான முனைகள் ஊடுருவதாக தோன்றியது பெர்னார்ட் சில வினாடிகளுக்குள் அவளை கசக்கி முகர்ந்தார் மேரி வேதனையில் துடித்தாள் பெர்னார்ட் படுக்கையிலிருந்து எழுந்தார் மேரியை பார்த்தார் அந்த கண்களில் ஒரு வெறி தெரிந்தது பெர்னாடின் வலது கை அவள் மார்பு பகுதியை நோக்கி நீண்டது கூர்மையான நகங்கள் சதியை பிறந்தன எலும்புகள் உடைந்து மேலெழும்பின மாம்பிஞ்சை பறிப்பது போல் அவள் இதயத்தை உருவி பறித்தது கண்மூடி திறப்பதற்குள் எல்லாமே முடிந்துவிட்டன நிதானமாக அந்த அறையை விட்டு வெளியே வந்த பெர்னார்ட் புதிய உடை அணிந்து வரவேற்பறைக்கு வந்தார் ரஃபேல் பக்கத்தறியில் படுத்திருந்த ரஃபேல் தூக்க கலக்குத்துடன் எழுந்து ஓடி வந்தான் கட்டிலில் படுத்து கிடக்கும் பெண்ணை போல் குழியில் போட்டு மூடு பெர்னாடின் குரல் கட்டளையாக பிறந்தது ரஃபேல் அரைப்பக்கம் போனான் ரத்தத்தில் மூழ்கி கிடந்த அந்த உடலை பார்த்த பிறகும் அவனிடம் எந்தவிதமான மாற்றமும் ஏற்படவில்லை குப்பை கூலங்களை வாரி எடுப்பது போல் அந்த உடம்பை அங்கிருந்து போரியுடன் எடுத்து சென்றான் நிலவரையிலிருந்த குழியொன்றில் அந்த உடலை போட்டு மண்வெட்டியால் மண்ணை போட்டு மூடினான் சாதாரணமாக ஒரு வேலையை செய்துவிட்டு வருபவனைப் போல் திரும்பி வந்தான் பெர்னாடின் இருந்து புறப்பட்டு மாதவனது வீட்டை அடைந்தாள் லூசி மணி இரவு பத்தரை வீட்டுக்குள் வெளிச்சம் தெரிந்தது லூசி இப்பொழுது தான் முதன்முறையாக அந்த வீட்டுக்கு வருகிறாள் இதற்கு முன்பு அவள் பலமுறை வந்திருந்தபொழுதும் முன்னறியில் நின்றபடி பேசிவிட்டு போயிருக்கிறாள் பேச்சிலேயே எவரையும் வசப்படுத்திவிடக்கூடியவர் மாதவன் தன்னை திடுமென்று இந்த அகால நேரத்தில் அங்கு பார்த்தால் என்ன நினைப்பாரோ என்று தயங்கியவள் ஒரு கணம் நின்றாள் பின்பு எச்சரிக்கையுடன் வெளிக்கேட்டின் தாழ்ப்பாளை நீக்கினாள் மெதுவாக கதவை தள்ளி உட்புறமாக நடந்தாள் மாதவன் உயிருடன் உழவக்கூடாது தங்கள் மீது சந்தேகப்பட்டவர்களோ தங்களை பற்றிய ரகசியம் தெரிந்தவர்களோ உயிருடன் இருக்கக்கூடாது என்ற எச்சரிக்கை அவளை மிகவும் நிதானப்படுத்தியது எப்படி இருப்பினும் அவரை உயிருடன் விட்டு வைக்கக்கூடாது ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தீர்த்து கட்டுவது தான் சுலபம் என்பதையும் பெர்னார்டு உணர்ந்திருந்தார் எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தோல்வியடையக்கூடாது மெதுவாக கால்களை எடுத்து வைத்து நடந்தால் உள்ளே எந்தவிதமான சத்தமும் இல்லை நாய்கள் இல்லாமல் இருந்தது அவளுக்கு வசதியாக இருந்தது இருந்தால் குறைத்து அவளை அடையாளம் காட்டியிருக்கும் அவரை எப்படி சந்திப்பது என்று யோசித்தால் போர்டிகோவில் அவரது மோட்டார் பைக் நின்று கொண்டே இருந்தது காலிங் வெலுக்கு மேற்புறத்தில் சிவப்பு நிறமான நைட் லேம்ப் எரிந்து கொண்டிருந்தது ஆள் உள்ளேதான் இருக்கிறார் கதவை திறந்து வரும் அவர் விளக்கு வெளிச்சத்தில் தன்னை பார்த்துவிடக்கூடாது சட்டென்று ஒரு ஐடியா தோன்றியது இடம் இருட்டாக இருந்தால் தன்னுடைய நோக்கம் சுலபமாக நிறைவேறிவிடும் உள்ளே கடிகாரத்தில் மணி பதினொன்று அடித்தது இரவு முதிர முதிர தன்னுடைய வலு அதிகரிப்பது லூசிக்கு தெரிந்தது அந்த இரவு விளக்கை பார்த்தபடி திரும்பி நடந்தால் போர்ட்டிகோவில் இடதுபுறமாக திரும்பினால் அத்தியாயும் பதினேழு மாதவன் கதவை திறக்காமல் ஜன்னல் கதவை திறந்தபடி கேட்டார் யாரது நான் தான் லூசி பதிலை கேட்டவுடன் அவர் நெற்றியை சுழித்தார் எதற்காக இவள் இந்த நேரத்தில் வந்திருக்கிறாள் நேரம் பதினொன்றை இருக்கிறது பக்கத்து வீடுதான் என்றாலும் இந்த நேரத்தில் தனியாக வர வேண்டிய காரணம் என்ன தூக்கம் வராததால் ஒருவேளை பேசிவிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறாளோ எனவோ மாதவன் ஒரு வினாடி நேரத்திற்குள் இவ்வளவையும் யோசித்தார் இருப்பினும் லூசி தான் என்றவுடன் கதவை திறந்தார் கதவின் மேற்புறம் இருந்த விளக்கிலிருந்து வந்து கொண்டிருந்த சன்னமான வெளிச்சித்தால் அவள் முகம் சரியாக தெரியவில்லை என்ன லூசி இந்த நேரத்தில் ஒன்றுமில்லை சும்மா இங்கு வரவேண்டும் என்று தோன்றியது முகத்தை உயர்த்தி சிரித்தாள் அது இயல்பான சிரிப்பாக இருக்கவில்லை ஆளை மயக்கும் வசிய சிரிப்பாக தோன்றியது தாகம் கொண்ட சிரிப்பு அந்த சிரிப்பின் பொருளை உணர்ந்து கொள்ள முடிந்ததால் அதன் பிறகு அவர் எதையும் பேசவில்லை நான் உள்ளே வரட்டுமா அனுமதிக்காக மாதவனை பார்த்தாள் சட்ட முறைகளை கடுமையாக பின்பற்றக்கூடியவரானாலும் அவர் உடம்பு சதையும் எலும்பும் கொண்டதாக இருந்தது குறிப்பாக இரவு என்பது எவரையும் சீக்கிரமாக உணர்வு கொலை செய்ய நேரம் உள்ளே வாருங்கள் மாதவன் ஒதுங்கி வழிவிட்டார் லூசி உள்ளே நுழைந்தாள் நிதானமாக நடந்து வந்தவள் சோஃபாவில் அமர்ந்தாள் கணவனை இழந்த மனம் நிறைய உணர்ச்சிகள் கொண்ட தேனிடவே கூட முழுமையாக நுகராத ஓர் இளம்பெண் தனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறாள் என்பதை மாதவன் நினைவு கூர்ந்தார் அதுவும் இளமை ததும்பி வழியும் ஒரு பெண் நீ வீட்டிலிருந்து வந்ததை எவரும் கவனிக்கவில்லையா அப்படியெல்லாம் கவனிக்காமல் நான் வீட்டிலிருந்து வந்து விடுவேனா உங்களைத் தவிர வேறு யாரிடம் என் மன கஷ்டங்களை கூற முடியும் ஒரு முறை குளிக்கியபடி சோஃபாவில் சாய்ந்து உட்கார்ந்தாள் ரோஸ் நிற நைட் கவுன் அணிந்திருந்தாள் அவள் உடல் நிறத்துடன் அது பொருந்தியிருந்தது மிகவும் சன்னமான அந்த இரவு உடையின் மேற்புற பட்டன்கள் கடந்திருந்தன அவளின் மார்பு பகுதிகள் அந்த நிலையில் மாதவனின் கண்களிலிருந்து தப்பிப்பதாக இல்லை எப்படியும் மாதவனை தனது வலையில் வீழ்த்திய தீர்வது என்ற நோக்கத்துடன் வந்த லூசிக்கு விரைவில் போல் தோன்றியது குடிப்பதற்கு ஏதாவது தாருங்களேன் லூசி கேட்டாள் என்ன குடிக்கிறாய் உண்மையை சொன்னால் கொஞ்ச நேரம் நான் எல்லாவற்றையும் மறந்து விடுவது போல் இருந்தால் நல்லது அப்படிப்பட்டது உங்களிடம் இருக்குமோ என்னவோ நானும் அதையெல்லாம் சாப்பிடுபவன் தான் என்னிடம் இல்லாமல் இருக்குமா என்ன விஸ்கி இருக்கிறது குடிக்கிறாயா குடிக்காமல் இப்பொழுதுதான் பெண்கள் பிரவுன் சுகர் கூட பயன்படுத்துகிறார்களே அப்படியானால் எனக்கு எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை நான் மட்டும் கொடுத்தால் எப்படி இருவருமாக குடுத்தால் தானே ருசி சிரித்தபடியே மாதவன் உட்புறம் எழுந்து போனார் சுவர் கடிகாரம் டிக் டிக் என்று குரல் கொடுத்து கொண்டிருந்தது லூசி கடிகாரத்தை பார்த்தால் வினாடி முள் பின்புறமாக சொல்லத் தொடங்கியது இன்னும் மணி பன்னிரண்டு ஆகவில்லை தான் இங்கு வந்து எவ்வளவோ நேரமாகிவிட்டதே இன்னுமா ஒரு மணி நேரமாகவில்லை அவள் பெணத்தை உற்று பார்த்தாள் அது பயந்தது போல் சற்றின்று நின்றுவிட்டது அவள் கண்களை திருப்பியவுடன் கடிகாரம் மீண்டும் ஓடத் தொடங்கியது தன்னிடம் தோன்றியுள்ள அமானுஷ்ய சக்திகள் உச்சி நிலையை அடைந்திருப்பதை உணர்ந்தாள் இனிமேல் இந்த நிலையிலிருந்து பழைய நிலைக்கு போவது என்பது சாத்தியமில்லை மாதவன் இரண்டு கிளாஸ்களில் விஸ்கி ஊற்றி எடுத்து வந்தார் இருவருக்கும் இருந்த டீ பாயின் மீது வைத்தார் ரொம்ப நன்றி என்றபடி லூசி ஒரு கிளாஸை கையில் எடுத்தால் நீங்கள் குடிக்கவில்லையா சாப்பிடுகிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் நான் இரண்டு கிளாஸ் குடித்தேன் கொஞ்ச நேரம் கழிட்டுமே இது உங்களை என்ன போகிறது எடுங்கள் சியர்ஸ் கிளாஸின் மீது லேசாக எடுத்தபடி எடுத்து வாயில் வைத்தாள் அதன் பிறகு வலது காலை எடுத்து இடது காலின் மேற்புறமாக போட்டாள் நைட் கவுன் முழங்காலுக்கு மேல் ஏறி நின்று கொண்டது கவனிக்காமல் ஏற்பட்டுவிட்டதாக கவனத்துடன் காய்களை நகர்த்த தொடங்கினாள் முழங்காலுக்கு கீழ்ப்புறமுள்ள வழுவழுப்பான பகுதிகளை மாதவன் கவனிக்க தவறவில்லை என்னுடைய நிலையில் நீங்கள் இருந்தால் தற்கொலை செய்திருப்பீர்கள் லூசி பேச்சை தொடர்ந்தாள் எனக்கு புரிகிறது போகட்டும் ஜானி எப்படி இறந்தார் யார் அவரை கொன்றது மாதவனுக்கு உள்ளே இருந்த போலீஸ் விழித்துக்கொண்டு கேட்டது லூசி இந்த கேள்வியை அவரிடமிருந்து அந்த நேரத்தில் எதிர்பார்க்கவில்லை அது அவளுக்குள் உண்மையில் ஒரு சலனத்தை ஏற்படுத்தியது இந்த மனிதனை இப்படியே பேசவிட்டால் சரிபடாது மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் லூசியின் உடை மேலும் சுருங்கியது பதிலளிக்காமல் மேலும் சரிந்தாள் இந்த நிலையில் எந்த ஆடவனும் மனதை கட்டுப்படுத்துவது துர்பலனம்தான் மாதவன் உணர்வுகளால் சுழப்பட்டார் இன்னும் எதற்காக பழசையெல்லாம் கிளறுகிறீர்கள் இதையெல்லாம் மறக்க முடியாமல் தானே நான் உங்களை நாடி வந்தேன் என்றவள் எழுந்தாள் பேச்சுவாக்கில் கேட்டுவிட்டேன் உட்கார் லூசி அது உன் மனதை புண்படுத்தும் என்று எதிர்பார்க்கவில்லை மாதவன் அவளையும் அவளது நடவடிக்கைகளையும் ஆரம்பத்திலிருந்தே கவனித்துக் கொண்டிருந்தார் அவள் அறைக்கில் வந்தபொழுதே ஏதோ ஒரு வாசனையும் உடன் வந்தது விளக்கின் ஒளி சற்று குறைந்தது லூசியின் கண்கள் மேலும் பளபளத்தன அவள் விஸ்கி கிளாஸை எடுத்தபொழுது விரல் பரப்பு கிளாஸை முழுமையாக மறைத்துவிட்டது அப்படியானால் அவள் விரல்கள் மிகவும் பெரியதா மாதவனுக்குள் சந்தேகம் உயர்ந்தது மாதவன் எழுந்து லூசியின் அருகில் சென்றார் உட்கார் லூசி நானே அப்புறமா உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டு விட்டுவிடுகிறேன் கதவை மூழி தாழிட்டபடி கூறினார் திரும்பியவரின் பார்வை சற்றென்று சுவர் கடிகாரத்தின் மீது பதிந்தது வியப்பால் விழிகள் விருந்தன கடிகாரம் உள் பின்பக்கமாக சுழன்று கொண்டிருந்தது ஒரு தடவை கண்ணை மூடி திறந்து பார்த்தார் இதற்கு என்ன ஆகிவிட்டது என்றவர் லூசியை பார்த்தார் அதில் ஏதோ ரிப்பேர் அதுதான் நின்றுவிட்டது என்ற லூசி கடிகாரத்தை கவனித்தால் அது சற்றே நின்றுவிட்டது மாதவனும் திரும்பினார் பெண்டுலம் அசைவற்று நின்றுவிட்டிருந்தது இது வாழ்க்கையில் முதல் அனுபவம் மாதவனை நெருங்கிய லூசி அவர் தோள்களின் மீது கைகளை வைத்தால் தலையை திருப்பி அவளை பார்த்தார் அவள் கண்களில் மோகாவேசம் நிறைந்திருந்தது அவளின் தடையற்ற மார்பு பகுதிகள் அவர் மார்புடன் பொருந்து துடித்தன மாதவன் அவளுடன் படுக்கையறியை நோக்கி சென்றார் அவள் விரல்கள் அவர் மார்பில் அலைந்து கொண்டிருந்தன அவளின் மூச்சு காற்று அவர் கன்னத்தில் பதிந்தன ஒரு பெண்ணுக்கு இந்த அளவுக்கு வலுவா மாதவன் ஒரு கணம் யோசித்தார் அவளின் பிடியிலிருந்து விடுபடத் தோன்றியது முயன்றார் ஆனால் முடியவில்லை தன்னைவிட நான்கு மடங்கு சக்தி அவளுக்கு இருப்பதாக தோன்றியது எப்படியாவது அவளிடமிருந்து விடுபட்டுத் தீர வேண்டும் என்று காரணமற்ற ஒரு பிடிவாதம் அவருள் எழுந்தது ஒரு இயந்திர மனிதன் தன்னுடைய உலோக கரங்களால் அவரை பிடித்திருப்பது போல் உணர்ந்தார் லூசி லூசி அவர் அழைத்தார் ஆனால் அவள் ராட்சசி போல் மாறிவிட்டிருந்தாள் சி தள்ளினில் பிசாசே என்றவர் தன்னுடைய வலுவனத்தையும் பிரயோகித்து தள்ளினார் எதிர்பாராத அந்த தள்ளலில் அவள் சட்டென்று விசையாக பின்புறம் நகர்ந்தாள் மாதவன் மிரக்கின் ஸ்விட்சை போட்டார் அது உடனே எரிந்தது மங்கிய நீல வெளிச்சத்தில் மாதவன் அவளை பார்த்தார் முற்றிலும் நிர்வாணமாக இருந்தால் லூசி ஆனால் அத்தியாயம் பதினெட்டு யாருக்கும் பயப்படாத மாதவன் அவளை உற்று பார்த்தார் எப்பேற்பட்ட உடல் வலுவல திருடர்களையும் ரவுடிகளையும் சுலபமாக வளர்த்து பிடித்த மாதவன் லூசியை பார்த்தபொழுது குறிப்பாக அவள் கண்களை பார்த்தபொழுது ஒரு கணம் இரண்டே போனார் பாம்புகளுடைய கண்களைப் போல் சிவப்பு நிறத்தில் ஜொலிக்கும் கண்கள் காமம் கொழுந்து விட்டெறியும் அந்த கண்களின் பார்வையில் பிசாசுத்தனமான வேறு ஏதோ ஒன்றும் தெரிந்தது அவள் மீண்டும் மாதவனை நெருங்கினாள் இம்முறை அவளை தள்ளிவிட முயன்ற அவர் அதற்கு பதில் அவளால் தள்ளி விளக்கப்பட்டார் ஒரு குழந்தையை தள்ளுவது போல் சுலபமாக அவள் அவரை கட்டிலில் தள்ளினாள் பிறகு நிகழ்ந்ததை ஆக்கிரமிப்பு என்றுதான் கூற வேண்டும் பிசாசுத்தனமான ஓர் ஆக்கிரமிப்பு ஒரு பெண்ணுக்கு இந்த அளவு உடல் வலு இருக்க முடியுமா அவரின் சிந்தனை திரும்ப திரும்ப அதை பற்றியே சுற்றி சுழன்றது அவள் கரங்களுக்குள் அவர் வசமாக சிக்கிக் கொண்டார் அவளின் கண்ணப்பகுதிகள் அவர் முகத்தில் அழுந்தி பதிந்தன அவளின் நெருப்பு போன்ற மூச்சு காற்று அவர் கழுத்துப் பகுதியை சுற்றது என்ன இது என்றபடி திமிர முயன்றார் தோல்வியடைந்தார் அவளின் அரக்கத்தனமான பிடியிலிருந்து அவரால் விடுபட முடியவில்லை தான் இவ்வளோ பலவீனமானவனா தினமும் செய்யும் உடற்பயிற்சிகள் எல்லாம் வீணா மாதவன் யோசனைகளை அடுக்கடுக்காக வரவழைத்துக் கொண்டிருந்தார் மூச்சு வாங்கியபடி அவள் அவரை விளக்கினாள் எழுந்து டீப்பாயின் மீதிருந்த பாட்டிலை எடுத்து வாய்க்குள் கவிழ்த்தாள் அதற்கு பிறகு அவள் பலம் ரெண்டு மடங்காகி போலிருந்தது அவள் கண்கள் விட அதிகமாக ஜொலித்தன மாதவனின் முதுகு பகுதியில் எரிச்சல் அதிகமாகிக் கொண்டிருந்தது நவீன கால பெண்கள் நகங்களை நீளமாக வளர்ப்பதுண்டு அதை கூர்மையாக்கி அதில் நகப்பாலிஷ் போடுவதுண்டு மாதவன் அவள் விரல் ஒன்றை பிடித்து பார்த்தார் அந்த விரல் முனைகளில் சேப்பு நிறம் இருந்தது மாதவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தார் அவள் ஒரு கிளாஸில் விஸ்கி கலந்து அவரிடம் நீட்டினாள் அதை வாங்கி மடக்கென்று குடித்தார் போதை வினாடிக்குள் மூளை வரை பரவியது போதுமா அமைதியான முகபாவத்துக்கு இறங்கி வந்த லூசி கேட்டாள் போதும் உதறி துடைத்தபடி பதிலளித்தார் ஆமாம் கைகளில் எதற்காக இப்படி நகம் வளர்த்திருக்கிறாய் அவள் விரலை பிடித்து பார்த்தபொழுது அவை வெட்டப்பட்டு சீராக இருந்தன பிறகு எப்படி எனக்கு அப்படி வலுத்தது ஒருவேளை அப்படி தோன்றியிருக்கலாம் என்னை பாருங்கள் உங்கள் வேதனை இல்லாமல் போய்விடும் அவள் அவரின் மார்பு பகுதி முடிகளின் ஊடாக விரல்களால் அலைந்தாள் விரல்கள் பாம்புகளைப் போல் ஊர்ந்தன ஆனால் அவர் அவளின் ஆறு விரல்களை கவனிக்கவில்லை உங்களின் களைப்பு நீங்கிவிட்டதா ஆமாம் இன்னும் கொஞ்சம் தரட்டுமா வேண்டாம் அவள் மீண்டும் அவரை அலைகழித்தாள் ஆனால் இம்முறை இதுவரையில் அவர் அனுபவித்திராத சொர்க்க அனுபவத்தை உணர்ந்தார் அவள் மீதான மோகம் குறையாத வகையில் அவளின் நிலைமை பொங்கி பெருகிக் கொண்டிருந்தது ஆனால் அவளிடம் வளர்த்து கொண்டிருந்த பிசாசத்தனத்தை அவர் உணரவே இல்லை கடிகாரத்தில் மணி பத்து அடித்தது என்ன கடிகாரம் பின்புறமாக சொல்லுகிறதா என்ன மாதவன் துள்ளி குதித்து எழ முயன்றார் ஏன் எழுந்திருக்கிறீர்கள் அதெல்லாம் உங்கள் பிரமையாக இருக்கும் படுங்கள் பேசாமல் பிரமை ஒன்றுமில்லை பன்னிரண்டு மணிக்கு தான் நான் தூங்கப்போனேன் தான் நீ வந்தாய் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது என்னைப் போன்றவர்கள் வரும்பொழுது மட்டும் கடிகாரம் பின்பக்கமாக சுற்றும் இருக்கிறது சிரித்தபடி சொன்னால் கண்ணாடி துண்டுகளை போட்டு போல் இருந்தது அந்த சிரிப்பு மாதவன் அவள் பற்களை கவனித்தார் பூனையின் கால்விரல் நகங்களைப் போல் உட்புறமாக வளைந்திருந்தன பற்கள் தான் காண்பது கனவா என்ன மீண்டும் சிரித்தாள் அந்த சிரிப்பு அறைக்குள் எதிரொலித்துக் கொண்டிருந்தது எதற்காக சிரிக்கிறாய் மாதவன் கேட்டார் அத்துடன் அவள் மீது காரணமில்லாமல் தோன்றிய சந்தேகங்கள் வலுவடைந்து வருவதையும் உணர்ந்தார் சற்றென்று ஜன்னல் கதவு விசையுடன் மூடிக்கொண்டது அந்த வீடே அதிர்வது போல் ஒரு ஓசை கேட்டது வெளியே பயங்கரமான சூறை காற்று ஓலையிடுவதாக தோன்றியது இனம் புரியாத என்னென்னவோ சத்தங்கள் கேட்டன மாதவன் ஜன்னல் பக்கம் பார்த்தார் அங்கு யாரோ நின்று கொண்டிருப்பதாக தோன்றியது யாரது என்ற மாதவன் தலையணைக்கு அடியிலிருந்து துப்பாக்கியை எடுத்து நீட்டியபடி கேட்டார் முதலில் லூசியின் அட்டகாசம் தாங்க முடியாதபொழுது அவளை துப்பாக்கியால் சுட்டுவிட்டால் என்ன என்று நினைத்தார் ஆனால் ஒரு போலீஸ் அதிகாரியின் வீட்டில் நள்ளிரவில் ஒரு பெண் சுடப்பட்டால் அதன் விளைவு என்ன என்பதை யோசித்ததால் அந்த திட்டத்தை கைவிட்டார் இப்பொழுது நிலை அதுவல்ல முகுந்தனின் மரணம் அது அவர் மனதில் சற்றென்று உயர்ந்தது முகுந்தனின் மரணத்துக்கு பின்னணியில் ஒரு பெண் இருந்தால் என்பது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிந்தது அந்த பெண் யார் மர்மமான அந்த பெண்ணை குறித்து அன்று விசாரிக்கவும் செய்தோம் ஆனால் ஒன்றும் புலப்படவில்லை வீணாக வேறு யாரெல்லாமோ சந்தேகித்தோம் இப்பொழுது புரிகிறது அதற்கு காரணம் லூசிதான் சந்தேகம் தெரிகிறது ஆனால் அதற்கான தடயங்களை சேகரிப்பது வரை இந்த முடிவை ரகசியமாக வைக்க தீர்மானித்தார் அப்படியானால் லூசி யார் வெளியே நிற்பது யார் மாதவன் துப்பாக்கியை நீட்டி குறிப்பார்த்து குதிரையே சுண்டினார் ஆனால் ஜன்னலின் மறுபுறமிருந்த நபர் எந்தவிதமான பாதிப்பும் இன்றி அப்படியே நின்று கொண்டிருந்தார் மாதவன் மறுபடியும் சுட்டார் அப்பொழுதும் அந்த உருவம் அசையாமல் நின்று கொண்டிருந்தது மாதவன் முட்டாள்தனமாக செயல்படுறீங்களே அந்த உருவத்துக்கு மரணம் கிடையாது லூசி சிரித்தபடி பேசினாள் அப்படியானால் உனக்கு எனக்கும் தான் அவள் சிரித்தாள் ஓஹோ அந்த உருவம் நீதானா மாதவன் அவளுக்கு நேராக துப்பாக்கியை நீட்டினார் மறுபடியும் முட்டாள்தனமாக நடந்துக்கிறீங்களே என்றவள் தன் வலதுபுற உள்ளங்கையே துப்பாக்கியை நோக்கி தடுத்தாள் மாதவன் திருக்கிட்டார் ஒரே அளவிலான ஆறு விரல்கள் விசையை இழுத்தார் துப்பாக்கி குண்டு அவள் கையில் மோதி கீழே விழுந்தது அவர் அருகே வந்தவள் மிகவும் சாதாரணமாக அவரிடம் அவரிடமிருந்த துப்பாக்கியை பிடுங்கி வீசி எறிந்தாள் அது நிலை கண்ணாடியில் மோதி கீழே விழுந்தது லூசி வாய்விட்டு சிரித்தாள் பிசாசத்தனமான சிரிப்பு மாதவன் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முயன்றார் முகுந்தன் இறந்து போனது எப்படி என்று உங்களுக்கு தெரிய வேண்டாமா அதையும் ஆதாரத்துடன் பார்த்து கொள்ளுங்கள் அவள் விரல்கள் அவரது மார்பை நோக்கி நீண்டன அப்பொழுது விரல்களில் நகங்கள் மேலெழும்பிக் கொண்டிருந்தன அந்த அறையிலிருந்து ஓர் அலறல் எழுந்தது அதன் பிறகு ஒரே அமைதி அந்த வீட்டின் சுற்றுப்புறத்திலிருந்த நான்கு வீடுகளும் ஒரே சமயத்தில் விழுத்து எழுந்தன வீடுகளில் விளக்குகள் எழுந்தன முதலில் விழுத்து எழுந்தவர் ஜார்ஜ் என்கிற டாக்டர் மாதவனது வீட்டை ஒட்டி மேற்கு பகுதியில் வசிப்பவர் ஜார்ஜ் எம்பிபிஎஸ் பட்டம் பெற்ற பிறகு தனியாக ஆராய்ச்சிகள் செய்வதில் ஈடுபட்டிருக்கும் ஜார்ஜ் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் அவரது சொந்த ஊர் ரப்பருக்கு பேர் போன கிழக்கு பகுதியில் இருந்தது இன்னும் திருமணம் புரியாத ஜார்ஜ் அந்த வீட்டை விலக்கி வாங்கி தனியாக வசித்து வருகிறார் மாதவனுடன் ஜார்ஜிக்கு அறிமுகம் ஏற்பட்டிருந்ததை தவிர நெருங்கிய நட்பு என்று கூற முடியாது ஜார்ஜின் நண்பர்களில் பெரும்பாலானவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர்தான் மாணவர்களை விட மாணவிகள் அவரை அதிகமாக விரும்பினர் பழகுவதற்கு இனிமையானவர் என்பதுடன் நன்றாக பாடக்கூடியவரும் கூட ஒரு சில நாட்களில் சில பெண்கள் அவருடன் தங்கியிருப்பதுண்டு அந்த மாதிரி சம்பவங்களில் ஏதும் தவறு இருப்பதாக அவருக்கு தோன்றியதில்லை ஆணும் பெண்ணும் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம் நட்பு கொள்வதில் என்ன தவறு ஒன்றாக வசித்தால் மட்டும் என்ன ஒரு பெண் ஒரு ஆடவனுடன் தொடர்பு கொள்வதால் மட்டும் பண்பாட்டின் அடித்தளம் நொறுங்கிவிடுகிறதா என்ன என்பதெல்லாம் ஜார்ஜின் சிந்தனைகள் மாதவனது வீட்டிலிருந்து அலறல் சத்தம் எழுந்ததும் முதலில் வந்தவர் அவர்தான் கையில் டார்ச் லைட் எடுத்து வந்திருந்தார் கேட்டை தாண்டி நுழையும்பொழுது யாரோ தமக்கு எதிராக ஓடி வருவதை ஜார்ஜ் கவனித்தார் கருப்பு நேர ஓவர் கோட் அணிந்த ஒரு மனிதர் அவரை தெளிவாக பார்க்க முடியவில்லை ஆனால் சற்றென்ற அந்த உருவம் கண்களை விட்டு மறைந்தது எந்த பக்கமாக போய் மறைந்தது என்பதே தெரியவில்லை அதிசயமான அந்த காட்சியை பார்த்து ஜார்ஜ் வேப்படைந்தார் ஜார்ஜ் கதவு தாழ்ப்பாலை விலக்கிக் கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தார் டார்ஜ் லைட்டை அடித்து சுற்றுமுற்றும் பார்த்தார் சுவரில் எதையோ பார்த்தார் ஒரு கணம் திருக்கிட்ட ஜார்ஜ் அருகே நெருங்கினார் அத்தியாயம் அடையாளத்தை பார்த்த ஜார்ஜ் ஒரு கணம் திருக்கிட்டார் தன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை பார்க்காத வித்தியாசமான ஒரு காட்சி ஒரே நிலத்திலான ஆறு விரல்கள் சிவப்பு நிறத்துடன் சுவரில் பதிந்திருந்த விரல் அடையாளம்தான் அவர் திருக்கிட வைத்தது ஆறு விரல் உள்ளவர்களை ஜார்ஜ் பார்த்திருக்கிறார் ஆனால் அப்படிப்பட்டவர்களின் ஆறாவது விரல் பொதுவாக சிறு விரலை ஒட்டி ஒரு போல் ஒட்டி கொண்டிருக்கும் ஆனால் ஒரே அளவான ஆறு விரல் கொண்ட ஒரு கையை அதன் அடையாளத்தை பார்ப்பது வியப்புக்குரிய ஒன்றுதான் ஜார்ஜ் உற்று கவனித்தார் சுவரில் பதிந்திருந்த ரத்த அடையாளத்தில் ஈரம் முறிஞ்சப்பட்டிருந்ததால் அதை ஒரு காகிதத்தில் எடுப்பது முடியாத காரியமாக இருந்தது எனவே டார்ச் லைட்டை எரியவிட்டு அந்த பகுதியை ஆராய்ந்தார் வெளியே வந்தார் தென்புறம் இருந்த ஜன்னல் திறந்து கடந்தது அதன் அருகே சென்று கீழே பார்த்தார் அங்கு ஒரு பாட்டில் உடைந்து அதன் மீது யாரோ காலை வைத்து ஓடியிருக்கிறார்கள் என்பது தெரிந்தது மிதித்த காலில் செருப்பு அணிந்திருக்க வேண்டும் எனவே அந்த கண்ணாடி துண்டு மண்ணில் அழுந்தியிருந்தது சற்று தூரத்தில் மற்றொரு கண்ணாடி துண்டின் மீது ரத்தம் படிந்து கிடந்தது அதன் உடைந்த கூர்மையான முனைகள் மூன்றும் மேற்புறம் பார்த்தபடி கிடந்தன ஒருவேளை செருப்பை துளைத்து இவை ஓடியவரின் காலில் குத்தியிருக்கலாம் அந்த கண்ணாடி துண்டை பத்திரமாக எடுத்து வைத்துக் கொண்டார் மற்றவர்கள் யாரும் அதை கவனிக்கவில்லை மறுநாள் காலையில் போலீஸ் அதிகாரிகள் வந்து சேர்ந்தனர் அங்கிருந்த நிலை அவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது முகுதனின் மரணத்துக்கும் இந்த மரணத்துக்கும் தொடர்பு உண்டு என்பது மட்டும் அவர்களுக்கு புரிந்தது புகைப்படம் மற்றும் வழக்கமான சடங்குகளுக்கு பிறகு மாதவனது உடல் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பப்பட்டது இதற்குள் வேடிக்கை பார்ப்போர் கூட்டம் கூடிவிட்டது எதற்காக கொல்லப்பட்டார் இதே பகுதி பரித்தெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக அவர்கள் முன் நின்றது உடலுறவுக்கு பிறகு எதற்காக இதயத்தை பறித்திருக்கிறார்கள் அந்த உடம்பில் எந்தவிதமான ஆயுதங்களும் பதிந்திருப்பதாக தெரியவில்லை பிறகு எப்படி மார்பு பகுதி பிளக்கப்பட்டது போஸ்ட்மார்ட்டத்துக்கு பிறகும் மேற்படி கேள்விகள் அவர்களிடையே மிஞ்சின டாக்டர்களும் போலீசாரும் குழம்பினர் கனவில் கூட யாரும் நினைத்து பார்த்திராத முடிவுகள் சிலவற்றை சிலர் முன்வைத்தனர் பழங்காலத்தில் கடலில் சென்று கொண்டிருக்கும் கப்பல்களை கடலிலிருந்து இருந்து பிசாசுத்தனமாக எழும் கடல்வாழ் உயிரினங்கள் வான் உயரத்தில் தூக்கி சுழற்றி பிறகு கடலில் வீசியடிப்பதாக கதைகள் உலவின அதை போன்றே பிசாச சக்தி ஏதோ ஒன்று உடலுறவுக்கு பின்னர் அவர்களின் மார்பை பிளந்து எடுத்துக்கொண்டிருக்கலாம் என்றும் சிலர் வாதிட்டனர் சிலர் அதை நம்பவும் செய்தனர் அத்துடன் இரவு நேரத்தில் யாரும் வீட்டை விட்டு வெளியேறாமல் இருந்தனர் வழியில் ஏதாவது பெண்களை கண்டால் டிரைவர்கள் வண்டியை நிறுத்தாமல் வேகமாக ஓட்டி சென்றனர் பல இடங்களில் இரவு நேரத்தில் பெண்மணி ஒருத்தியை பார்த்ததாக பத்திரிகை செய்திகள் குறிப்பிட்டன ஆராய்ச்சியாளரான ஜார்ஜும் மற்றவர்களைப் போல் முதலில் ஏராளமாக கொண்பவே செய்தார் எவரிடமும் கூற முடியாது கூறினாலும் யாரும் நம்ப முடியாத ஒரு தடையும் அவரிடம் கிடைத்தது மாதவன் இறந்த அன்று அவரது வீட்டு அருகில் கிடைத்த உடைந்த கண்ணாடி துண்டில் ஒட்டியிருந்த ரத்தத்தை சோதித்துப் பார்த்த ஜார்ஜ் ஒரு கணம் வியந்தார் அது ரத்தமாக இருந்தபோதிலும் மனிதர்களின் ரத்தத்திற்கும் அதற்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை அது ஓனாயின் ரத்தம் போன்றது அதாவது ஓனாயின் ரத்த வகை ஓனாய் எப்படி அந்த வீட்டுக்குள் வந்திருக்க முடியும் ஜார்ஜ் வியந்தார் அது மட்டுமல்ல அந்த இரத்தத்தில் ஓனாயின் உடம்பு ரோமம் எதுவும் இல்லை ஆனால் அது சந்தேகமில்லாமல் ஓனாயின் ரத்தம் தான் சந்தேகம் தீராத ஜார்ஜ் அதன் தடயத்தை மெடிக்கல் காலேஜுக்கு எடுத்து சென்று ப்ரொஃபஸரிடம் காட்டினார் அவர்களும் அதை பரிசோதித்தனர் உயிர் வகைகளையும் அவற்றின் இரத்த வகைகளையும் அவசர அவசரமாக புரட்டினார் அது ஓனாயின் ரத்தமே தான் எப்படியோ அங்கு வந்த ஓநாய் கண்ணாடி துண்டை மிதித்திருக்கிறது அப்படி வெளியிட்ட ரத்தமாகத்தான் அது இருக்க வேண்டும் ஆனால் ஜார்ஜ் அதை ஒப்புக்கொள்ளவில்லை ஜார்ஜி மீண்டும் ஆராய்ச்சியைத் தொடர்ந்தார் மாதவனின் மரணம் குருவிலேயே மிகவும் பாதித்துவிட்டது சமீப காலத்துக்குள் இரண்டு மரணங்களை சந்திக்க நேர்ந்தது அவரை வெகுவாக தளர்த்திவிட்டன மீண்டும் ஒரே மாதிரி நிகழ்ந்துள்ளன பயந்து போன குருவிலை தன் மகள் லூசியிடம் கூறினார் லூசி நீ இனிமேல் விலக்கு வைத்த பிறகு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது இந்த பக்கத்தில் பிசாசுகளின் நடமாட்டம் இருப்பதாக தோன்றுகிறது புரிந்ததா எச்சரிக்கையாக இரு அப்படியெல்லாம் இருக்காதப்பா அது வேற ஏதாவது மிருகங்களாக இருக்கலாம் லூசி மறுத்தாள் தன் மகளிடம் உடலூர் தொடர்பான மற்ற விஷயங்களை எப்படி வெளியிடுவது என்று புரியாததால குருவிலை அதை பற்றி அவளிடம் மேற்கொண்டு பேசவில்லை எதுவாக இருந்தாலும் நீ கவனமாக இருப்பது நல்லது நான் தான் வேறு எங்கும் போவதில்லையே போகும் ஒரே இடம் பெர்னாடு அங்கலின் வீடு மட்டும் தானே நல்ல விலையாக ஞாபகப்படுத்தினாய் இப்பொழுதுதான் நினைவுக்கு வருகிறது அவரை ஒரு தடவை வர சொல் லூசி என்ன விஷயம் அப்பா லூசி பரபரப்புடன் கேட்டாள் அவரை வர சொல் அவரிடம் நேரடியாக பேசிக்கொள்கிறேன் எல்லாம் ஒரு நல்ல தான் சொல்கிறேன் அவர் சாயந்தரத்துக்கு மேல் தானே வருவார் அப்படியானால் நாளைக்கு சொன்னால் போதும் இல்லையப்பா நான் சாயந்திரமே போய் அவரிடம் சொல்கிறேன் நீ தனியாக போய் வர வேண்டுமே அப்பா நீங்க வீணா பயப்படுறீங்க அப்படியானால் வரும்பொழுது அவருடனே வந்துவிடு அதுதான் நல்லது ஒப்புக்கொண்டால் மாலை நேரத்தில் லூசி கண்ணாடிக்கு முன்பாக அமர்ந்து தலைவாரிக் கொண்டிருந்தாள் தலைவாரும்பொழுது தன் விரல்களை கவனித்தால் ஆறு விரல்கள் தன் கையில் நகங்கள் எப்படி மேற்புறமாக உயர்கிறது என்பதை பார்க்க அவளுக்கு ஆர்வம் தோன்றியது உடனே விரல்களிலிருந்து நகம் மேல் எழும்பியது பிறகு அதுவாகவே மறைந்தது சற்றென்று பெர்னாடை நினைத்தால் மறுவி அடியே அவர் உருவம் அந்த கண்ணாடியில் நிறைந்து தெரிந்தது என்ன வேண்டும் பெர்னாட் கேட்டார் நான் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன் சிரித்தபடி அந்த உருவம் மறைந்தது சற்று நேரத்திற்குள் வெளியே கார் வந்து நின்றது டிரைவர் ரஃபேல் கேட்டை தாண்டி வந்தான் உள்ளே வந்தவன் வீட்டுக்கு வர விரும்புவதாக சொன்னீங்களா டிரைவர் கேட்டான் லூசி அதற்கு பதிலளிக்காமல் அப்பாவை பார்த்தாள் திரும்பி வரும்பொழுது எப்படி தனியாக வரப்போகிறாள் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் நல்ல வேலை கார் அனுப்பியிருக்கிறார் குருவிலை கூறினார் சிரித்தபடியே லூசி காரில் ஏறி உட்கார்ந்தால் கார் புறப்பட்டது லூசி டிரைவரிடம் பேச்சு கொடுத்தாள் நீங்கள் எங்கே தங்குகிறீர்கள் அந்த பங்களாவில்தான் விட்டதா இல்லை ஏன் இன்னும் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை எனக்கு இதுவரை அப்படியொரு ஆசை தோன்றவில்லை நீங்கள் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் தான் இருக்கீங்க ஆமாம் திடீர் என்று ஏன் இப்படி கேட்குறீங்க சும்மாதான் அவள் எதற்காக கேட்டாள் என்பது அவருக்கு புரியவே செய்தது ஆனால் அதை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் இருந்தார் கார் பங்களாவின் முன் நின்றது பெர்னார்டு அவளை எதிர்பார்த்து வாசலில் நின்றிருந்தார் என்ன அவ்வளோ அவசரமான விஷயம் அவள் தோளில் வைத்த பெர்னாட் கேட்டார் அப்பா உங்களை சந்திக்க விரும்புகிறார் எதற்காக எனக்கு தெரியவில்லை வருகிறேன் உட்கார் என்ன சாப்பிடுகிறாய் எனக்கு தேவையானது இங்கே இல்லையே சிரித்தவாறு கூறினாள் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மாதவனை சமீபத்தில் தானே பயன்படுத்தியிருக்கிறாய் அது அன்றைக்கே சரியாகிவிடுது உன் ஆசை நியாயமானது தான் இந்த மாதிரி விஷயங்களில் ஒருபொழுதும் ஆசை அடங்காது ஆனால் நீ என் குடித்திருப்பதால் நமக்குள் எந்தவிதமான தொடர்பும் கூடாது இப்பொழுது நாம் சகோதர சகோதரிகள் இது முட்டாள்தனமானது நீங்கள் இன்னும் பழைய காலத்திலேயே இருக்கிறீர்கள் உங்கள் பேச்சுப்படி உடலூர் கொள்பவர்கள் கூட சகோதர சகோதரி ஆகிவிடுவார்களே அது மட்டுமா இரத்த தானம் செய்பவர்களும் சகோதரர்களாகி விடுவார்களே பர்னார்ட் யோசனையில் ஆழ்ந்தார் இன்னொரு விஷயம் நான் உங்கள் ரத்தத்தை குடித்தேனே தவிர அது என் ரத்தத்துடன் கலக்கவில்லை உண்மைதான் என்றவர் வைன் பாட்டிலை எடுத்தார் ரெண்டு கிளாஸ்களில் ஊற்றினார் உங்களுக்குள்ள உடல் வலு மற்ற யாருக்கும் கிடையாது வைனை உறிஞ்சபடி பேசினாள் என் இளமை ரகசியத்துக்கு காரணம் இளம்பெண்கள் தான் சரி இன்றிரவு நீ இங்கே தங்கலாம் போதுமா பெர்னார்ட் சொன்னார் அது போதும் முதலில் நாம் வீட்டுக்கு போய் வரலாமா சரி புறப்படு பெர்னார்ட் அவளுடன் புறப்பட்டார் குருவிலை அவர்களை எதிர்பார்த்து வாசலில் காத்திருந்தார் அவருடன் மற்றொரு இளைஞரும் நின்று கொண்டிருந்தார் மிஸ்டர் ஜார்ஜ் என்ன நண்பர்களே கதையை கேட்டிங்களா இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பாகமாக உங்களுக்கு வரும் அதுவரை இந்த கதையை கேட்டுவிட்டு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்